ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி மூணு பேரா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துற வேண்டியதுதான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். அண்ணன் தம்பிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல்ல குடும்ப சண்டை, அப்புறம் சொத்து சண்டை, கடைசில எங்க நட்பே க்ளோஸ் ஆயிடும். அதுவும் நியாயம்தான். ஏ சார், இப்படி செய்த என்ன? எப்படி? எங்கள மாதிரி உயிருக்கு உயிரா பழகுற மூணு ஃப்ரெண்ட்ஸா பாருங்களேன், நாங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னடி சீதாது, கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட கூச்சம் எல்லாம் பேசுறேன். ஏன் பேசுன? என்னடி பெண்ணா பிறந்துட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். சீதா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா மூணு பேருக்கு நான் எங்க போறது? பேப்பர்ல விளம்பரம் போட்டு தான் மாப்பிள்ளைய தேடணும். எங்களுக்கு எப்படி எப்படி வாழ்க்கை அமையணும் இருக்கோ அப்படித்தான் சார் அமையும். அதுவும் நியாயம்தான். அப்ப நாங்க வரோம் சார். வரோம் சார். பாய் பாய். ஏப்பா இன்னைக்கு கோர்ட்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்களா? சரிதான். இல்ல ஞாயிற்றுக்கிழமை, அத கூட மறந்துட்டியா? ஒரு ஃப்ரெண்ட பாக்க வரதா சொன்னேன், புறப்படணும். அண்ணா நீ நடந்தது உனக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு, இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிளப்னு ஊர சுத்திக்கிட்டு இருந்தா உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆறுது? சுத்தம் என்ன செய்ய சொல்ற? அப்பா என்ன பாத்து, டேய் ராஜா இந்த 50,000 ரூபாய் இத வெச்சிட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணு அப்படி சொல்லணுமா வேண்டாமா சொன்னாரா? டேய் பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு திறமையும் பொறுப்புணர்ச்சியும் வேணும். ஆமா உன் வேலை விஷயமா பஸ் ஓனர் சோமசுந்தரத்தை போய் பார்க்க சொல்லி லெட்டர் கொடுத்தனே, போய் பாத்தியா? பாத்துக்க மாட்டியே? எனக்கு தெரியும் உனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உன்னை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அதுதான் நடக்கல. பல கம்பெனிகள்ல வேலை வாங்கி கொடுத்தேன், என் பேரை கெடுத்துட்டு வந்து நின்னே தவிர வேலையை காப்பாத்திக்க தெரியல. இதை பாரு, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா மகனும் தோழன் ஆயிடுறான். உன்னுடைய நடவடிக்கை உன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். நீயே நல்லா யோசனை பண்ணி பாத்துக்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. கேட்டியா அண்ணா, அப்பா எவ்வளவு வேதனை படுறான்னு உனக்கு புரியுதா? ஆ புரியுது புரியுது. நாளைக்கு மகனுக்கு பிறந்தநாள், எனக்கு தான் இந்த 1,000 ரூபாய், இதை வச்சுட்டு சிம்பிளா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொடு அப்படி சொல்ல தெரியல. அறிவுரை மாத்திரம் ரொம்ப தாராளம், யாருக்கு வேணும் இதெல்லாம்? ஓஹோ, உனக்கு பிறந்த நாளா? கொண்டாட வேண்டியதா? பாத்தியாடா பண்ணாரு, மங்களா பிறந்த நாள் கொண்டாடுறான். முருகா அப்பனே, நீதான் காப்பாத்தணும். மன்னாரு, கேக்குக்கு பதிலா இட்லிய வெட்டுற அருவாள். அவங்க செஞ்ச இட்லியை கையால என்ன செய்ய முடியும்? வெட்டித்தான் ஆகணும். அடி பாவி, இத்து நூண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு லட்டா கொடுக்குறாயா? என்ன அநியாயமா இருக்கு. யாருக்கும் கண்ணில் காட்டாத கட்டு வா. பிறந்த நாளா? கேக்குக்கு பதிலா இட்லிய வெட்டி புரட்சி பண்றா போல இருக்க. அதுதானுங்கிற நம்ம நாட்டு பலகாரம். உனக்கு ஒருத்திக்கு தாண்டி நாட்டு பத்து இருக்கு. எந்திரிக்கியா,
வித்தியாசமா நினைக்காத ஆசீர்வாதம் தான் பதினாறும் பெத்து பெருவாழ் வாழும் என்னடா ஒண்ணுக்கே வழிய காண பதினாறுக்கு எங்க போவான்னு பாக்குறியா அவ பெத்தா தானா புள்ள அதனால தாங்க நம்ம தெருவுல உள்ள குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாம் பிறந்த நாள் கொண்டாடல பள்ளிக்கூடத்துல ஆயாவா இருக்க வேண்டியவ பூதலிங்கத்துக்கு பொண்டாட்டியா வந்து வாசிட்டா கடைசி வரைக்கும் பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்க பிள்ளைகளை கூப்பிட வேண்டியதுதான் இந்த பிறந்த நாள் பாரு பாவி மனுஷா இந்த குழந்தைங்க கையில இருக்கிறத பறிச்சா எனக்கு பறிச்சு கொடுத்தீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ண எங்க இருந்து நமக்கு குழந்தை பிறக்கும் ஓடி இவள குழந்தை கழுத்துல இருக்கிற செயினை புடிட்டு ஓடுறான் அவனுக்கே குழந்தை பிறக்குது ஏழட்டு ஏனோ எனக்கு பிறக்கா இந்த வேதாந்தம்லாம் ஒண்ணு தேவை இல்ல இந்தாங்க லட்டு சீதா உங்க அக்காசி அநியாயத்தை பாத்தியா
பூதலிங்கத்தின் வழக்கில் சாட்சியங்களையும் வக்கீல்களின் வாதங்களையும் கவனிக்கையில் பூதலிங்கத்தின் மேல் சாட்டப்பட்டிருக்கும் குற்றம் சிறிதளவு சந்தேகத்திற்கிடமின்றி ருஜுவாகிறது. இரும்பு கம்பிகளை அவர் சர்க்கார் நிர்ணயித்த விலையை விட பன்மடங்கு அதிகமான விலைக்கு விற்றிருப்பது மன்னிக்க முடியாத சமூக விரோத செயலாகும். எனவே ஈசி ஆக்ட் 7வது செக்ஷன் படி மேற்படி பூதலிங்கத்தை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு கோர்ட் கலைமறை சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். கட்ட தவறினால் 6 மாத கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கிறேன். இனிமே வாப்பா துரை போப்பா துரை பேசக்கூடாது, கோச்சுக்க போறாரு இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா அட்டென்ஷன் தெரியுமா வாயாடி. ஆமா அத்த, எங்க மாமாவை காண கடைக்கு போயிருக்காரா? இல்லப்பா, கோர்ட்டு போயிருக்காரு. கேஸ் விஷயம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க. கேஸா? என்ன கேஸ்? என்ன கேஸ் புதுசா வந்துற போகுது? வழக்கமான கேஸ் தான், கருப்பு மார்க். உன் மாமா தான் வியாபாரத்துக்கு இலக்கணம் சொல்லுவாரு. சாமான்கள் மலிவா கிடைக்கிற நேரத்துல வாங்கி குடோன்ல பதுக்கி வச்சு, சாமான்கள் கிடைக்காத நேரத்துல மார்க்கெட்ல விட்டு பூ வந்து விளையாடணும்னு. அதுபடி பூ வந்து விளையாடினாரு. அப்பா போதலிங்கம், உன் விளையாட்டு ரொம்ப பிரமாதம். பாப்பா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் கேச போட்டாங்க. கேக்குறதுக்கு அவமானமா இருக்கு. நீ என்னமோ காதால கேக்குறதுக்கே அவமானப்படுற. உன் மாமாவை பாரு, சந்தன கொட்டுதான், ஜரிக துண்டுதான். இன்னைக்கு காலையில போகும் போதே சகுனம் சரியில்லை. அநேகமா இந்நேரம் அவர் உள்ள போயிருக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி அதிகமா வருது, கணக்கு கட்டி சேக்குறாங்க, இல்லாத நேரத்துல விடுறாங்க. அத மாதிரி தான் ஏ வியாபாரமும்னு சொன்னேன். அப்படியே விட்டுட்டா கேஜி விடுதல. நல்ல வேலை போதலிங்க, நீ அவராஹத்தை கட்டிட்டு வந்தா நல்லது. இல்லன்னா உன்ன நான் ஜெயில எல்லாம் வந்து பாத்துருக்கணும். அப்படியா விஷயம்? கேட்டியாக்கா? நல்லா இருக்குங்க. அபராதத்தை கட்டிட்டு வந்துதான் விடுதலைன்னு சொன்னீங்களா? விடுதலை நான் சொன்னேன். நீ சின்ன வயசுல இருந்து இப்படியே பொய்ய சொல்லிக்கிட்டு வர, உனக்கு அந்த ஏழ்மலையானா கோழி கொடுக்கணும். சுமாரியா நாம வீட்டுல பொண்டாட்டி அடக்க தெரியாத வீடு வீடா வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. நான் கலாட்டா பண்றேன். தபார் போட்டாவை போட்டு பேப்பர்ல வந்துருக்கு, படி படிச்சு தொலை. ஆமாங்க, உங்க போட்டோ தாங்க வந்திருக்கு. என்ன என் பொண்டாட்டி போட்டோ போடுவான்? கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ண பூதலிங்கத்துக்கு 2000 ரூபாய் அபராதம். வாங்கிக்கிட்டு பத்திரிக்கையில வர போறான். ஏயா, என் சின்ன வயசு போட்டோ கொடுக்க கூடாது. பாத்தியாக்கா உன் புருஷன, இது எல்லாத்தையும் உதுத்த ஏகாம்பரம் தானே. கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ண பூதலிங்கத்துக்கு 2000 ரூபாய் அபராதம். வாங்கிக்கிட்டு பத்திரிக்கையில வர போறான். ஏயா, என் சின்ன வயசு போட்டோ கொடுக்க கூடாது. பாத்தியாக்கா உன் புருஷன, இது எல்லாத்தையும் உதுத்த ஏகாம்பரம். ஏமாமா, உங்க வயசு என்ன, தரம் என்ன, சுத்த கேவலமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கேஸ். பெரிய பொல்லாத கேஸ். அதுல பாருறா, சோதனையா என் கேஸ் பூரா அந்த சதாசிவம் பிள்ளைகிட்டே போகுது. அந்த மனுஷனுக்காக ஒரு இது வேணா, என்னடா 5-6 தடவை வர்றானே, 1 தடவை மன்னி போடணும். எடுத்த உடனே 2000, 3000, 5000 எவன் வீட்டுல இருக்கு கொடுக்கறதுக்கு? எனக்கு ஒரு கால ஒரு நான் அவனை பாத்துக்கிறேன். தர ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சது படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன். உங்க மாமா வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வெயி, கடமையே செய்ய நான் வரேன். கடமைய பத்தி இவன் சொல்லிட்டு போறான். நீ ஏன் நிக்கிற? வயித்த கிள்ளுது, தண்ணிய போடு, குளிச்சுட்டு சாப்பிடணும். புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, போய் வடிச்சு கொட்டுக்க. வாதர சாப்பிடலாம். இல்ல சீதா, ஒரு ஃப்ரெண்ட் அவசரமா பார்க்கணும், பார்த்து வந்துடுறேன். ஆமா, யார் அந்த ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டாவது ஃப்ரெண்டாவது எல்லாம் நீதான். கவித பெருசா ஆள் உயர மாலையோட ஸ்டேஷனுக்கு வந்து வரவேற்கிற லெட்டர் போட்டியே, என்ன ஆச்சு? ஆள் உயர மாலையோட தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஆனா அங்க உங்களை பார்க்க வந்து இந்த சீதாவை உன்னே பாத்துட்டேன். நம்ம சமாஜம் இருந்தா அவளுக்கு தெரியாதா? திடீர்னு மறைஞ்சு போயிட்டேன். நல்ல வேலை. ஆமா, மாலை என்ன செஞ்சேன்? ஸ்டேஷனுக்கு வெளிய என்ன அரசு மருத்துவ பிள்ளையா இருக்கு போட்டுட்டேன். நல்லா ஆளாத்தான் பார்த்தேன். அவருக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஆக போறது இல்ல. ஆமா, பிள்ளையாட்ட என்ன வெட்டிக்கிட்ட? பிள்ளையாருப்பா. என்னம்மா? எனக்கும் அவருக்கும் சீக்கிரமாவே அதை முடிச்சு வைன்னு வேண்டிக்கிட்டேன். எதை முடிச்சு வைன்னு வேண்டிக்கிட்ட? அதத்தான் அதத்தானா? ஓ, அதையா? பரதி, நீ இதத்தான சொல்ற? இதெல்லாம் அதுக்கப்புறம். அது இது எதுனா எதை சொல்ற நீ? கல்யாணத்துக்கு. கல்யாணம் வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? நம்மால முடியாது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? இப்படித்தான்
என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப அவசரப்பட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது அப்படின்னு கண்டிஷன். பையன் பெரிய இடம், பொண்ணு பெரிய இடம், கல்யாணம் ஏக தடபடலாம் நடந்தது. மனதில உட்காந்து உட்காந்து பையன் களைச்சு போயிட்டான். மத்தியானம் கூட சாப்பிடல. கல்யாண மாப்பிள்ள சாப்பிடலையா? பெரிய இடத்து கல்யாணம், கூட்டத்துல மாப்பிள்ள யாரும் கவனிக்கல. சாயந்தரம் மேல கச்சேரி, ஆட்டு கச்சேரி, பாட்டு கச்சேரி, ஒரே கச்சேரி மயம். ராத்திரி ஒரு மணிக்கு தான் கச்சேரியும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சத்திலே பையன் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறான். பலகார தட்டோடு அன்னநடை போட்டு வருகிறாள் கல்யாணம் போட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? அப்ப நான் சொல்லட்டுமா? பையனுக்கு ஒரே பசி, பலகார தட்டை காலி பண்ணா, பாலை குடிச்சா, படுத்தான், எழுந்தான் காலையில 10 மணிக்கு. யார் அந்த சோம்பேறி? நான் தான். அதனாலதான் இப்பவே நான் சுறுசுறுப்பா இருக்கலாம்னு பாக்குறேன். எதுக்காக என் பொட்டிய சோதனை போடுற? 6 மாசமா இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் போய் படிச்சிட்டு வந்திருக்கியே, தங்கச்சிக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறேன். ஆமா, நீ சின்ன பாப்பா, உனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆள பாரு ஆள. சின்ன பாப்பா இல்லாம நான் என்ன குடு குடு கழுவியா? ப்ளீஸ் ப்ளீஸ், அது படுத்து இருக்கேன். ஏ, எடுத்த என்ன செய்வேன்? எடுக்காத எடுக்க கூடாது. ஓஹோ, இதுல என்னமோ விஷயம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, இது யாரோட படம்? சொல்லித்தாங்கடமா, அது ஒரு பொண்ணோட படம். அடிச்சக்கே, பொண்ணோட படமா? அப்ப நான் பாத்தே ஆகணும். பாத்தே கட்ட போவோம். பாத்தியாக்கா, ஐயா இன்ஸ்பெக்டருக்கு படிக்க போயிருந்தாரு, என்ன படிச்சுட்டு வந்திருக்காரு பாரு. அவ படத்தை இவருக்கும், இவர் படத்தை அவளுக்கும், மனசும் மனசும் மாத்திக்கிற மாதிரி படங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அடிப்பாவி, என்னடி இது அநியாயம்? ஐயோ, உனக்கு ஒண்ணும் புரியாதுக்கா, நீ சுத்த ஓல் மாடர்ன். இதுதான் மாடர்ன் லவ். இரு இரு, அந்த மூஞ்ச காட்டு. என்னடி இது? படத்தை பார்த்து தகச்சு போய் நிக்கிறேன். இப்படி கொண்டா அப்படி. அடே தம்பி, உன் படத்தை தான் எழுதி இருக்கு. இத பார்த்துட்டு அப்படி குதி குதின்னு குதிச்சுட்ட அண்ணா. சீதா உனக்கு தங்க, நான் மாமாவுக்கு அக்காமா. நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அனாதையா அப்பா அம்மா விழுந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சீதா எங்கிட்ட காட்டு அன்புதான். இந்த உலகத்துல எனக்கு அப்பா அம்மா உடன்பரப்பு எல்லாம். ஆமாப்பா, அவளுக்கு நீதான் ஆதரவு. உன்னத்தான் அவ கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் மாமா சீதாவோட கல்யாண விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காரு? இதுக்கெல்லாம் அவருக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அத்த, சீதாவுக்கு நல்ல இடத்துல நான் மாப்பிள பாத்துட்டு இருக்கேன். அவ சந்தோஷமா வாழணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுதான் என்னுடைய லட்சியம். எப்படியோப்பா அவளை நல்ல விதமா வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஐயா, கல்யாணம் உன்ன வெக்கத்தை பர்ற வெக்கத்தை. ஐயா இன்ஸ்பெக்டர், அதுக்குள்ள எனக்கு மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்ன அவசரம்? சுயநலம் தான். உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகி உன் வயத்துல ஒரு பொண்ணு பிறந்தா அதத்தான் நான் கல்யாணம் கட்டிக்குவேன். அப்படி அவசியம்? எனக்கு மருமகனை வரலான்னு பாக்குறியா? அப்பா மருமகனே, உனக்கு இப்ப கல்யாணம் நடக்காது, 60 வயசுக்கு மேலதான் நடக்கும். எம்மா மாமியாரு, 60 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கெட்டா போயிடும். 20 வயசு பொண்ணுக்கும், 60 வயசு ஆணுக்கும் கல்யாணம் நடந்தா தான் ஜோரா இருக்கும். உன் பொண்ணத்தான் நான் கட்டிக்குவேன். ஹலோ சீதா, எங்க இப்படி ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டேன். ஏன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற? என் ஸ்கூட்டில இருக்க, என்ன கட்டி பிடிச்சிக்க, வீட்டுல டிராப் பண்ற. என்ன சீதா அப்படி பாக்குற? என்ன மாதிரி பசங்க ஸ்கூட்டர் வச்சிருக்கிறதே, இதுக்காக தானே? பெரிய பரோபகாரி போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சீதா, அது படிச்ச பொண்ணா இருக்க, கொஞ்சம் கூட சோசியலா பழக மாட்டேங்கிறிய. ஆமா, உனக்கு இங்கிலீஷ் பர்க்மன், சோசியல் லாரன், சீதா ஹாபத், இவங்க டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? ஓஹோ, இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சிலப்பதிகாரம் எழுதின ஆசிரியர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஐம்பெரும் காப்பியங்கள் எது எதுன்னு உனக்கு தெரியுமா? அறுபடை வீடுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க சொல்லு பாக்கலாம். அட வீடா, வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? என்ன சீதா போர் அடிக்கிறது? ராஜா, ஒரு பண்புள்ள குடும்பத்துல நல்லவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஏன் இப்படி காலித்தனமா சுத்திட்டு உன் வாழ்க்கையை கொடுத்து? சீதா,
நீ ரொம்ப ஓல்ட் டைப். 20 வயசுல 70 வயசு பேச்செல்லாம் பேசுறிய. மாலதி உயர்ந்த பதவிக்கு நீ வரணும், என்னுடைய ஆட்சி உனக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார், நான் வரேன் சீதா. சீதா, நான் சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் நல்ல நிலைமைக்கு வருவான்னு நினைக்கிறேன். அயோக்கிய பையன், ஏன்டா இப்படி காலித்தரமா திருத்தரவா சுத்துறேன்? ஏய், இப்படிப்பட்ட அறிவுள்ள பிள்ளைய பெத்த புண்ணியமா யார் என்ற பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுக்கலனாலும் இப்படி ஒரு காலிய பெத்த பாவி யார் என்ற பேரை சீக்கிரமா வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. போட, போய் சீதா கிட்ட மன்னிப்பு கேள். போ. ஐயோ, என்னங்க இது? வேண்டாம் சார். இல்ல சீதா, மன்னிப்பு கேட்க சொன்னது உன்னோட திருப்திக்காக மட்டும் இல்ல, அவனோட நன்மைக்காக தான். ஆமாமா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காது, அவனுக்கு நினைவில் இருக்க வேண்டாம். டேய், மன்னிப்பு கேள்றா. சீதா, என்ன மன்னிச்சுடு. ஏன் சார், ராஜாவை திருத்தி நல்ல வழி கொண்டு வர நீங்க ஏதாவது முயற்சி செய்யக்கூடாதா? சீதா, என் கவலை எல்லாம் அவனை பத்தினதான். அவங்க அம்மா இறக்கும் போது அவனுக்கு 5 வயசு, மாலத்துக்கு 2 வயசு. எல்லாரும் என்ன ரெண்டாம் தார கல்யாணம் செய்து சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது மனைவி வந்தா குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணா போகுமே, நான் ரெண்டாம் தார கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மகனை வளர்த்து ஆளாக்கணுமே என்ற பாரம் அப்போ, இப்படி கட்டுக்கலங்காம வளர்ந்திருக்கிறானே என்ற பாரம் இப்போ. கவலைப்படாதீங்க, ராஜா தெரிஞ்சு அவரை நீங்க பார்த்து சந்தோஷப்படுற நாள் வரத்தான் செய்யும். என் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியன்ட்ட கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு குழந்தை உண்டா இல்லையா நல்லா பார்த்து சொல்றான். என்னையா சொன்னாரு? என்ன சொல்லுவான்? குழந்தை உண்டா? அப்படியா? முருகா, குழந்தை என்ன வெக்கத்த பாரு. இந்தாடி, குழந்தை நமக்கு இல்லையா, எனக்கு உண்டா. முறைக்காத, இந்த வீட்டுல ஒரு குழந்தையாவது விளையாடட்டும்னு வேண்டிக்கோ. புரியுதுயா? புரியுது. விஷயத்தை சுத்தி வளைக்காம சொல்லுங்க. சுத்துறதுக்கும் வளைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? நான் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். உனக்கு நல்ல புத்தியே வராதா? விஷயத்த கேள்விப்பட்டீன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பொண்ணு யார் தெரியுமா? சீதா. சீதா? ஆமா, நம்ம சீதாவே தான். சத்தம் போட்டு பேசாதீங்க ஐயா, அவ காதல விழுந்தா வேதனை பட போறான். மொத்தத்துல ஆண்டவன் உம நல்ல ஜென்மமாவே படைக்கல. பேச்ச பாரு, பேச்ச. அக்கா, அக்கா, நீ ஏங்க சும்மா மாமா மேல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அவருக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்ன இல்ல? என்னமோ பாவம். கொஞ்சம் எப்ப மாமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? சீதா பைத்தியக்காரி, படிச்சவோ படிச்சவதான். நீங்க ஏன் மாமா தேவையில்லாம அக்காவோட பேசிக்கிட்டு? எனக்கு தேவையில்லை. மாமா, மாமா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கைய கொத்துக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுமா கடத்தறி பக்கமா ஊர்வலம் போனா எப்படி இருக்கும்? ஐயோ 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 ஐயோ, கல்யாணத்தை போச்சுக்கலாம் மாமா. நாளைக்கே ஜோசியரை கூப்பிட்டு நாள் பார்க்க சொல்றேன். என்ன மாமா இதெல்லாம்? சீதா, என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு? ஊர்ல கேட்டா சிரிக்க போறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஊர்ல இருக்கணும் சிரிப்பா இருக்கா? பைத்தியக்காரா, சீதாவை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கணும் போட்ட திட்டம் பல வருஷத்துக்கு முந்தி போட்ட திட்டம். பெரிய உள்ளே ஆட்டமே. கொஞ்சம் நிதானமா அறிவோட பேசுங்க. அவர் குழந்தையாச்சேன்னு ஏதோ விளையாடுறாரு, அதுக்கு நீயே ஆத்திரப்படுற. உண்மை அப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு என்ன மூளை குழம்பியா போச்சு? மூளை குழம்பித்தான் பேசுறாரு. ஒண்ணு மூளை குழம்பி பேசல, சுயநனவோட தான் பேசுறேன். இந்த வீட்டுல யார் எழுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தேதான் தீர்வாம. நீ கேட்டிய புத்தம் நெஞ்சில் ஒரு முள். விஷயத்தையும் சொன்னான். இத்தனை வயசுக்கு மேல நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறத பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இப்போ நான் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உங்களுக்கு வேதனை?
அப்படித்தானுங்களா? இத பாருங்க. என்னது? 60 வயசுக்கு மேல ஏவை ஏவை எங்க எங்க ரெண்டாம் தாரம் மூணாம் தாரம் கல்யாணம் பண்ணிருக்கான்னு பத்திரிக்கையில வந்திருக்கு. அத வெட்டி எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன். ஓஹோ, உங்க கட்சிக்கு சாதகமான ஆதாரங்களை முன்கூட்டியே சேகரிச்சு வச்சிருக்கீங்களா? இருந்தாலும் மனுஷன் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும், நியதி வேணும். ஊர் உலக அதை ஒத்துக்கணும். அப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? நீதிபதி சார், உலகத்துல எந்த தொழிலுக்கு போனாலும் முன் அனுபவம் இருக்குதான்னு கேக்குறேன். கல்யாணங்கிறது ஒரு புனிதமான தொழில். மாப்பிள்ளைய பார்த்து இதுல உனக்கு முன் அனுபவம் இருக்குதான்னு எவனாவது இதுவரைக்கும் கேட்டிருக்கானா? கேட்டா தான் தொந்தரவே இல்லையே. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல போதலிக்கோ. ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும்போது ரெண்டாம் தார கல்யாணம் செய்திருக்கிற சட்டவிரோதமான காரியம் தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, சட்ட பிரச்சனைக்கு வந்துட்டீங்களா? என்ன சார் சட்டம்? மனுஷன் வாழ்றதுக்கு தானே சார் சட்டம். ஒருத்தன் 100 ஏக்கர் நிலம், 10 காரு, 10 பங்களா, ஊரு தேருன்னு எதையோ வச்சுக்கறான். கேவலம் 2 சம்சாரம் வச்சுக்க கூடாதா சார்? புதலிங்க, அப்போ சீதாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா ஆமா. புதலிங்க, இந்த பாருங்க, இப்ப நீங்க நீதிபதியும் இல்ல, நான் குற்றவாளியும் இல்ல, இது என் குடும்ப பிரச்சனை. கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. இங்கதான் காபி பீபி ஒண்ணும் இல்ல, நானுமா கொடுக்க மாட்டேன். ஐயோ, ஆதாரத்தையே வச்சுட்டு போற பாருங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட கேள்வி கேட்பான். அப்பா, அந்த மனுஷன் பேசிட்டு போறத கேட்டீங்களா? சீதாவோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஆமாப்பா, அந்த பூதலிங்க ரொம்ப சின்னத்தனமான ஆள். ஆனா சீதா வயசு வந்த பொண்ணு, அவ விருப்பத்துக்கு விரோதமா எதையும் செய்திட முடியாது. அதுவும் தவிர துர அவன் பக்கத்துல இருக்கும் போது அப்படி எதுவும் நடந்துடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிற பசங்க ஸ்கூட்டர் வச்சிருக்கிறதே இதுக்காகத்தான். ரொம்ப நாளா தனியா சந்திச்சு பேசணும்னு சந்தர்ப்பம் இருக்கு. ஆமா, என்ன பேசணும்? என்ன சாந்தி, இது காலேஜில் படிச்ச பொண்ணு, ஒண்ணும் தெரியாதமா நடிக்கிறீங்க. பா சாந்தி, கணக்கு பிள்ளையும் முதலாளியும் சந்திச்சா வாடக வசூல், இன்கம் டாக்ஸ் இதை பத்தி பேசுவாங்க. 2 அரசியல்வாதி சந்திச்சா எலெக்ஷன் பத்தி பேசுவாங்க. 2 ஆசிரியர்கள் சந்திச்சா கிருபானந்த வாரியார், அனந்தராம தீட்சிதர், இவங்க 2 பேரை பத்தியும் பேசுவாங்க. உன்னையும் என்னையும் மாதிரி இருக்கிற 2 பேர் சந்திச்சா நல்லா பேசுறீங்களே. எனக்கு இதே தான் சாந்தி. உனக்கு எலிசபெத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா தெரியுமா கேட்ட? எங்கிட்ட ஹாலிவுட் ஸ்டார்ஸ் பத்தி வால்யூம் வால்யூமா புக்ஸே வச்சிருக்கேன். ஆமா, எலிசபெத் டெய்லரும் ரிச்சர்ட் பட்டனும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணி லவ் பண்ணாங்க. அவங்க முதல் சந்திப்பே காதல் மகா காவியம். ஆமா, அவங்க பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நமக்கு நேரம் போறதே தெரியாது. எனக்கு நேரம் ஆச்சு, நம்ம நாளைக்கு பேசலாமே. டாக்ஸி, ரிச்சர்ட் பட்டன், எலிசபெத் டெய்லர். பை பை. நல்ல முயற்சி அப்பா. நான் ஒரு மடையப்பா. மீண்டும் நாடினால் பலன் அடைவாயப்பா. ஆளும் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளப்பா. பின்னாலே வருதப்பா ஆபத்து. அரே ராஜா, நிமல்கிட்ட பணம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது, குடுக்காலே? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்திருந்த, என் மானமே போயிருக்கியா? அரே ராஜா, 500 ரூபாய் பணம் கொடு. கையடியா? பணம் கொடு. கையடியா? பணம் கொடு. கையடியானா? அரே பெரிய மனுஷன் ஒட்டு பிள்ளை, இந்த குடி. அரே சிகரெட் குடுக்கறான், குடிக்க மாட்டா? நம்மள் பணம் கேட்கறான், நீ மட்டும் சீரட் குடுக்கறான், ஸ்கூட்டர் கொடு. நான் ஜட்ஜி விட்டு பிள்ளையா? நான் பஸ்ல போனா யாரு கவமானா எனக்கு தானே? பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை, பணம் கேட்கறான், நீ மட்டும் இல்லை. பணம் 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 கிடைச்ச உடனே வாய பழக்கிறான் பாரு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைய இப்படி நடுத்தருவது எடுத்து தான் கடன் கேட்கறதா? ஏன் போட மாட்டேன். ஏப்பா, கடன் வாங்குறதுக்கு உனக்கு ஆள் கிடைக்கல, இவன்கிட்ட இல்லாம வாங்குறது என்ன பாரு, தெரியுதா? சந்தையில மாடு வாங்க வந்த மாதிரி தெரியுதா? இல்ல சார், இப்போ உங்களை எனக்கு நல்லா தெரியுது. சொல்லு. நீங்க தானே சித்திர திருநாள்ல மிட்டாய் தட்டு எடுத்து வித்தீங்க? நீ வாய் தின்ன? உங்களை எனக்கு தெரியாத சார். நீங்க தானே சீதாவோட அக்கா புருஷன் பூதலிங்கம், ஊர்லயே பெரிய மனுஷன். உங்களை எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? நல்ல வேலை, என்ன மிட்டாய் தட்டோட விட்டிய? ஜோக் அடிச்ச சார். என்ன அடிச்சா? தமாஷ். தமாஷ் அடிச்சா? அடி அடி. இந்தாப்பா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன். அனுபவத்துல
உட்காருங்க. நீங்க தான் போன்ல பேசுனீங்களா? எஸ் எஸ் என்ன விஷயம்? நாங்க புதுசா கட்டி இருக்க இரவு பள்ளி கூடத்தை நீங்க தான் திறந்து வைக்கணும். ஓ அதுக்கு என்ன? அப்படியே செஞ்சிடலாம். ஆமா மேடம், அன்னைக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங்ல உங்க ஸ்பீச் வண்டர்ஃபுல். ஆமா மேடம், நம்ம பண்பாட்டை பத்தியும் புருஷ மனைவி எப்படி வாழணுங்கிறத பத்தியும் எவ்வளவு அழகா பேசுனீங்க தெரியுமா? அதெல்லாம் நான் நல்லா பேசுவேன். அதனாலதான் உங்க ஸ்பீச்ச எங்க மலர்ல வெளியிடலாம் இருக்கோம். கரெக்ட். இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் மலர்ல வெளியிட்டாதான் இந்த நாடு முன்னேறும். ஆமா கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கு நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு போட்டோ வேணும். ஹஸ்பண்டா? ஆமா, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒரு நாளைக்கு எங்க சங்கத்துக்கு வந்தாகணும். ஆமா மேடம். ஐயோ ஐயே, அவரு பெரிய மேதை, அறிவாளி, ஜீனியஸ். எந்த பொது விழாவிலுமே அவர் கலந்துக்கவே மாட்டார். ரொம்ப ரிசர்வ் டைப். ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்திருக்கிற இங்கிலீஷ் பேப்பர்லாம் மாடியில உட்கார்ந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. என் படம் தர்றேன், போடுங்க. கொடுங்க மேடம், நல்ல பெருசா கலர்ல போடுங்க. கமலம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க ஹஸ்பண்ட் மாடியில இங்கிலீஷ் பேப்பர்லாம் திருத்திக்கிட்டு இருக்காரமே. ஏண்டி சாந்தநாயகி, அவங்க புருஷன் என்ன படிச்சிருப்பாரு? சீமில போய் படிச்சிருப்பார் போல இருக்கு. இருக்குண்டி. பச்சை மாமலை போல் மேனே மௌனே, அப்படி அமைச்சு பண்ணாதான் ஆண்டவனுக்கு இறக்கம் பிறக்கும். என்னடி இது, காய்கறி கடை வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு? இல்லடி, காய்கறி விற்க வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஆள் நடப்ப இருக்கிற சுத்திக்கிட்டு போறதடி. கண்டா மௌனே. சித்தப்பா, நம்ம முகத்துல என்ன திருட்டுகளையா ஓடுது? நம்ம போட்டோ வேணா பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க பாத்துருப்பாங்க. அது இல்ல. ஐயோ பாவம், இவங்களை தப்பா பேசிட்டும் போல இருக்கு. இல்லடி பாவம், ஏதோ அப்பனும் அவனும் திருப்பதிக்கு வேண்டுதல போல இருக்குது. இருடி இந்த ஐயா. மவனே, நம்ம ரேட் என்னடா கடையில 10 பைசா ஆயிடுச்சு. தாண்டா, நான் நினைக்கிறேன் இதுங்களை பார்த்தா அவங்க சின்னம்மாவோட ஃப்ரெண்டு மாதிரி தெரியுதே. ஜாமா, நீ என் பொண்டாட்டி கமலத்தை தேடிக்கிட்டு வந்தீங்களா? ஐயய்யா, என்னடி நம்ம கமலத்தம்மா புருஷன் போல இருக்குது. சீச்சி, அவர்தான் மாடியில பேப்பர் திருத்திட்டு இருக்காரு. மாட்டிட்டா 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 ஆள மாட்டிட்டா. அவன் சொந்த புருஷன் ஏகாதசி கோசரம் புடலக்கா வாங்கிட்டு வர அரியாரவன் மேல பேப்பர் திருத்தினவன். ஒத்துற மவுன, அடே கமலா வாடி வா. நீங்க கலாட்டா, நான் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா. முடியாது முடியாது முடியாது. ஏண்டி கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா எங்க இது என்ன ஆயிருக்கும்? ஆளியா மாத்திக்கிட்டு கலாட்டா பண்றேனே. கமலம்மா, இவர்தான் உன் புருஷனா? ₹100 கூட சத்தியமா ஒத்துக்க மாட்டாள. நான் தாம்மா தாலி கட்டின புருஷன். என் தலை எழுத்து மம்மி மெனிச்சனே. என் தலை விதி. தலை விதி விதி. கமலா கவலைப்படாத, வீட்டுக்கு வீடு பிடித்தான். உங்க வீட்டுல எப்படித்தானா? அது ஏன் கேக்குறமா? அப்பா பாடி போலாம். போட்டா 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 போட்டா, நீ கட்ட கேட்டுக்கு போட்டா. ஐயோ கை வாங்கலாம் கை வாங்கலாம். உங்க குடும்பக்குள்ள இவ்வளவு அழகு ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. எனக்கே தெரியாத எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி ரிச்சர்ட் பட்டன், கிளியோபெட்ராவுல ஆண்டோனியா வந்தானே, அந்த மாதிரி அந்தோனி. யார அந்தோனி? அந்தோனியும் இல்ல கள்ள தோனியும் இல்ல, ஆண்டோனி. அதிர்க்கட்டும் சார், முடிய வெட்டி அழகுபடுத்தினானே அந்த தொழிலாளி, அவனுக்கு உங்க முடிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. எவ்வளவு வருத்தப்பட்டு போறான் தெரியுமா? ஏப்பா, என் முடிய அவ வெட்டதுக்கு தான் ₹1 கொடுத்தேன். ₹50 வருமான குடுமி எப்படி நான் கொடுப்பேன்? மனப்பான்மா வச்சுக்கோ. அட பாவி, என்ன கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் தேங்காய் நதல, உனக்கு தெரியுமா? வெளிநாட்டுல இதுக்கு என்ன கிராக்கி தெரியுமா? நாளைக்கே வித்து காசாக்கிடுவேன். இங்க மகா மேதை, பொருளாதாரத்துல பெரிய நிபுணர். ஏன் அவசரப்படுற? இந்த பழக்கம் வர உங்களுக்கு உண்டா? இந்த பழக்கம் எனக்கு இல்லப்பா. எதுக்கும் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா தான் பெரிய மனுஷன்னு சொன்னானுங்க, அதுக்காக வாங்கிட்டேன். அவசரப்படாத, நானே ஒத்துத்தாரேன். இந்த ஒரு பழக்கம் தான் எனக்கு இல்லாம இருந்தது. அப்ப நீ பெரிய மனுஷன் விட்டு புள்ளே இல்ல? ஏன் மாத்திர பெரிய மனுஷன் விட்டு புள்ளேளுக்கெல்லாம் இந்த பழக்கம் உண்டாச்சே. அப்ப என்ன கத்துக்கங்கிறீங்க? நீங்க தான் என் குருநாதன். இது ஒண்ணுலதான் குருவும் கிடையாது சிஷ்யன் கிடையாது. குடிச்சிட்டு பேசு. என்ன துப்புற சார்? அப்படியே அமெரிக்கா பாய் நைட் ஒரு படம் வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போங்க. ஒரே கிளுகிழுப்பா இருக்கும். ஆஹா.
என்ன அப்படி பாக்குற? என்னடா சின்ன பைய மாதிரி இருக்கறேன்னு பாக்குறியா? அதுல விஷயம் இருக்கு. மங்களா? ஏய் மங்களா! அக்கா இல்ல. எங்க போயிருக்க? நித்யானந்தமும் கமலமும் சேர்ந்து ஏதோ ஒரு தங்க நிதிக்காக கீதகவத நாடகம் போடுறாங்களாம். அத பாக்க போயிருக்காங்க. அட! வந்து எல்லா கதை இத கேட்டுக்கிட்டா இப்ப நாடகம் பாக்க போட்டாளா பட்டிக்காடு. என்கிட்ட சொல்லி இருந்தா தரத்தை இழந்து தலைகீழ மாறிட்டீங்க. ஆனா மனித தன்மை இழந்துடாதீங்க. சீதா! மாமா! வேண்டாத எண்ணங்களுக்கு மனசுல இடம் கொடுத்து விபரீதமான முடிவு தேடிக்காதீங்க. பைத்தியக்காரி, நான் சொன்னதெல்லாம் உண்மையை நம்பிட்டியா? நீ குழந்தையாளாச்சே, உங்ககிட்ட ஒரு தமாஷ் பண்ண. உங்க அக்கா ரூமுக்குள்ள பால் வச்சிருப்பா, எடுத்துட்டு வாயே. வாராய் மாண்டம்மையில்லே மாறாமலரணையில் திரையணை எண்ணித்தம்மே செவ்வித ரசம் தாராய் இன்னிக்க முத்தம்மே திரையணை எண்ணித்தம்மே செவ்வித ரசம் தாராய் இன்னிக்க முத்தம்மே ஏ சைரந்தரி, ஏ பெண்பாவாய், இந்த விராட தேசத்தின் தளபதி கீச்சகனாகிய நான் உன்மேல் விரகதாபம் கொண்டு தவிக்கிறேன் அடி. இந்த அதல விதல சுதல நிராதல தராதல மகாதல பாதாளம் என்னும் ஈரேழு லோகங்களிலும் உன்னை போன்ற பேரழகி நான் கண்டதே இல்லை. கண்ணே, ஆஹா ஆஹா, என்ன நடை, என்ன நடை! தேடக்கிடையாளே தங்க காப்பு போட வேண்டிய உன் கையில்
இரும்பு காப்பு போட வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருமா? அப்பா, மனிதனுடைய அற்ப ஆசைக்கு புனிதமான பெண்மை கைதி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கு. சத்தியத்துக்கும் சட்டத்துக்கும் போராட்டம், நீதி தெய்வம் தான் அவளுக்கு தீர்ப்பு கூறணும். ராஜா பாத்தியாடா, என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீ பாத்திருக்கிறியா, ஒரு நாணயமானவனை பாத்திருக்கிறியா? எனக்கு வரலாமா இந்த நிலைமை? உங்களுக்கு ஒண்ணும் வராது சார். அமெரிக்கா போய் நைட்டு அத போய் பார்த்தா கோளாருடா. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டேன். நான் எங்க போனேன், என்ன செஞ்சேன்னு எனக்கு ஒரு அளவுமே புரியலப்பா. நினைச்சு கூட பார்க்க முடியல. சீதாவுக்கு அவ்வளவு தைரியமா இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம்? நானா போனேன், வேணா கொண்டு போய் விட்டுருச்சு. அங்க போனேன், என்ன செஞ்சேன்? தொட்டேன், பழிச்சு பழிச்சு அருவா மின்னுச்சு. அதுக்கப்புறம் என் போற எல்லாம் எங்க பறந்து போச்சுன்னு எனக்கே தெரியலப்பா. சரியாக போனாலும் போகட்டும் போதலிங்கம், இன்னைக்கு பத்திரிகையில உன் போட்டோ போட்டு பழிச்சுன்னு சேதி வந்திருக்க, அதாவது தெரியுமா? ஆனா உன் விருப்பப்படியே உன் சின்ன வயசு போட்டோ போட்டுதான் விளம்பரம் படிச்சிருக்கலாம். அதுல ஒரு விஷயம், அடிப்பாவி இங்கேயா வெட்டா உன் புண்ணியத்துல இன்னைக்கு போதலிங்கத்துக்கு பொன்னாட போத்தன் எழுதியிருக்கான் விவரமா. பொன்னாடு எனக்கு ஏண்டா போத்துறான் பன்னாடு? சார், இந்த போட்டிருக்கானே, குடி போதையில் சீதாவை கற்பழிக்க முயன்ற பூதலிங்கத்திற்கு அறிவாள் வெட்டி, பூதலிங்கம் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். பாவி கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கேன், பித்தலாட்டக்கார பயிலு. மேல படி சார். சார், சீதா கைது செய்யப்பட்டாள். சீதா கைது செய்யப்பட்டாளா? இனி அவளை எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? நான் தான் கல்யாணம் பண்ணி தீரணும். இந்த வெட்ட வெட்டி இருக்கிறான் பொம்பளை, எது செஞ்சாலும் இடிச்சிட வேண்டியதானா பல்ல? என்ன செஞ்சிருவா பொம்பளை எனக்கு தெரியாம. நான் கேள்விப்பட்ட உடனே வயிற்றையும் வாயில அடிச்சுக்கிட்டு லோலோடு கத்துக்கிட்டு அங்க போய் தண்ட எங்க சுடுகாட்டுக்கா? ஆமா, என்கிட்ட சொன்ன போய் அப்படி தானே சொன்னா? என்ன சொன்னா? அங்க போன உடனே தான் தெரிஞ்சது. குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் சீதாவின் வழக்கில் சாட்சியின் சாட்சியங்களையும் பிராசிக்யூஷன் தரப்பு வாதத்தையும் சீதா தரப்பு வக்கீலின் வாதத்தையும் ஊர்ந்து கவனிக்கையில், பூதலிங்கம் சட்டத்திற்கு புறம்பாக சீதாவை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு தகாத முயற்சியில் ஈடுபட்டு வெறித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான இக்கட்டான பயங்கரமான நிலையில் தன் உயிரை விட தன் கற்பையே உயர்வாக மதித்திருந்தபடியால் தான் தன்னை வளர்த்தவர் என்று கூட பாராமல் அறிவாளால் வெட்டியிருக்கிறார். எந்த பெண்ணாக இருந்தாலும் இதைத்தான் செய்வாள். ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் தன் பற்களாலும் நகங்களாலும் கொலை செய்யக்கூட தயங்கக்கூடாது என்று மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். இவ்வழக்கில் சீதா தன்னுடைய தற்காப்பிற்காக இதை செய்திருப்பதால் இபிகோ 99வது செக்ஷன் படி குற்றமாகாது. சீதாவை விடுதலை செய்கிறேன். மனிதாபிமானத்தோடு பெண் இனத்திற்கே பெருமை தந்த சீதாவின் செயலை பாராட்டுகிறேன். நீயும் சீதாவை உடன் பிறகு சீதா மேல் நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அப்பா, அவர் சீதாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணம் நம்ம பங்களாவில தான் நடக்கணும். பாவம், சீதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்க. இந்த சமயத்தை நான் பக்கத்துல இருந்தா அவளுக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கும். துரை, மாலத்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். உனக்கோ செங்கல்பட்டுக்கு மாத்திராய் போச்சு, நாளைக்கு போறேன். சீதாவையும் கூட்டிட்டு போய் தன்னந்தனியா கல்யாணத்துக்கு எப்படி ஏற்பாடு செய்வே? என்ன துரை யோசிக்கிற? பெரியவங்க நீங்க சொல்ற போது நான் மறுத்தா சொல்ல போறேன். இப்பவே என் ஃப்ரெண்டுக்கு தகவல் கொடுக்குறேன். அப்பா அம்மாவோட வந்து பெண் பார்த்துட்டு கல்யாணத்தை பத்தி உங்கள்கிட்டயே பேச சொல்றேன். ரொம்ப சரி, மற்ற ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். சார், உங்களையும் மாலத்தையும் நம்பித்தான் நான் சீதாவை ஒப்படைச்சிட்டு போறேன்.
கவலைப்படாத துரை. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல மாலத்திக்கும் சீதாவுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீ செங்கல்பட்டுல போய் டியூட்டி ஜாயின் ஆன உடனே எனக்கு லெட்டர் போடு. நேரமாச்சு நான் கோர்ட்டுக்கு புறப்படுறேன். மனசு எப்படியோ இருக்கு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிடாத. நானும் உன் கூடவே ஊருக்கு வந்துடுறேன். உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது எனக்கும் வேதனையாத்தான் இருக்கு. ஆனா உன்னை சாதாரண மனுஷன் நம்பி விட்டுட்டு போறமா. மனுஷத்தன்மையால உயர்ந்தவன் பெரிய அறிவாளி நீதி தேவனோட சன்னிதானத்தை ஒப்படைச்சிட்டு போறேன். வருத்தப்படாதம்மா. உனக்கு நல்வாழ்வு கிடைக்கத்தான் போகுது. கண் நிறைஞ்ச மாப்பிள்ள, வசதியான குடும்பம், கூடிய சீக்கிரம் மணவரல மணப்பெண்ணா மாப்பிள்ளையோட உன நான் பார்க்கத்தான் போறேன். உங்க அண்ணன் உனக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்க பணம் இதுல 3000 ரூபாய் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கை நிறைய உனக்கு தங்க வளையல் போட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். இதெல்லாம் தான் தலைகளா மாறி போச்சேன். இது கல்யாண செலவுக்காக பிரயோஜனப்படட்டும். இதாவட்ட குடுக்கறதுக்கு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நான் அனாதி இல்ல. என் அண்ணன் எனக்காக கொடுத்த என் பிறந்து விட்டு பணம்னு சொல்லி நீயே குடுத்து என்னப்பா பைத்திய கர்த்தனமா இருக்கு. இப்படி அழலாமா? நீ தைரியமா இருக்க வேண்டாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இருந்து கல்யாணத்தை ஜாம் ஜாமுல தரபடா நடத்துறேன். அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அழக்கூடாது. நீ எதுக்காக இப்படி வருத்தப்படுற? உங்க அண்ணனை சந்தோஷமா ஊருக்கு அனுப்புவேன். நானும் எங்க அப்பாவும் இருக்கிறப்போ உனக்கு என்ன குறை வந்து போறது? சீதாவை பாத்தியா எப்படி சிரிச்சுக்கிட்டு கலகலப்பா இருப்பா. அந்த சம்பவத்துக்கு பிறகு அடங்கி ஒடுங்கி போயிட்டான். உன்னையும் உங்க அப்பாவை நம்பித்தான் நான் சீதாவை இங்க விட்டு போறேன். சீதா நான் வரேன். ஆயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரோ அங்க சங்கரி போட்டாரோ ஆண்டவனுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து உருவம். அந்த பலகோடி நூறாயிரம் இது என்ன வீடா பதில மேடம்? ஆரியவர் நான் கடவுளை அப்படியே உருகிட்டு இருக்க வந்து டிஸ்டர்ப் பண்றான். கிரிக்கெட் கமெண்ட்ரியே கேட்க முடியல. என்ன இது ஏண்டி புருஷனை பாத்து மேமேனு கத்துற அறிவு கட்டவள? ஆஸ்திரேலியாவில கிரிக்கெட் ஆடுறான். அறிவு கட்டவன் காதல வச்சுக்கிட்டு இஞ்ச கேக்குறான். ஆண்டவனே என்னைக்குதான் வாயால அட்டம் பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு என்னைக்கு கேக்குறாளோ அன்னைக்கும் உண்டியல்ல 5 பைசா போடுறேன். மொடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆசை வேற இருக்கா உமக்கு? தண்டி இருக்க கூடாதா? மரத்துல தேன் இருக்கிற வரைக்கும் மொடவன் ஆசைப்பட்டா தப்பு. இப்பதான் காசு கொடுத்தா டென்ல தேனு பாட்டில தேனு பக்கத்துல நீ தொட்டா என்ன எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதா? என் உடம்புல என்ன மின்சாரமா ஓடுது? மின்சாரம் ஓடல, சாக்கடை தண்ணி ஓடுதுன்னு சொல்லுவ போல இருக்கு. ஏழ்மலையான இப்படி பேசுறா, இவளுக்கு என்னைக்குதான் நீ கூலி கொடுக்க போறியோ? அவர் என்ன காசியரா கூலி கொடுக்கறதுக்கு? அஞ்சு பைசா இல்லையே இதெல்லாம் போமேலதானா? அன்னைக்கு நடந்த நாடகத்துல என்ன போட்டு அடி ஓடி நடிச்சேன். நானும் பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கொஞ்ச நாளா உன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். இனிமே இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல. நட வெளியே, கெட் அவுட். முடியாதடி, நானும் ஒரு கொள்கை கோசம் தான் இந்த வீட்டுல இருக்கிறேன். உன் நாகரீக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன்னை நான் திருத்தல. அது வரைக்கும் இந்த ஏழுமலையா சத்தியமா இந்த நாமத்தைய போடுறது இல்லடி. உன் நெத்தி காலியாவே தான் இருக்க போகுது. அம்மா அம்மா என்னமா அப்படி பாக்குற? நான் இன்னைக்கு சொல்லல. ஓ பஸ் ஸ்டாப். ஆ மாலதியோட பிரதர் ராஜா. ஓ குட் மார்னிங் மேடம். கிளாட் டு மீட் யூ. ஓ பிளஷர் இஸ் மைன். ஐயா தொட்டா 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 சின்ன பட்டங்க கிட்ட எல்லாம் போய் கைய கொடுக்கற ஆளே. ப்ளீஸ் சிட் டவுன். தம்பி நான் தான் சாந்தியோட மதர். ஆமாப்பா நான் தான் சாந்தியோட ஃபாதர். ஏட்டி முறைக்கிறேன். நீ பாட்டுக்கு மதர்னு சொல்லிட்டு அப்புறம் பொண்ணுக்கு ஃபாதர் யாருன்னு தம்பி கன்ஃபியூஸ் ஆவாதா? அதனால ஏன் தம்பி ஹாலிவுட் ஸ்டார்களோட டேட்டா பர்த்தெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைப்பீங்களாமே? வேற வேலை ஜனன மரண ஆபீஸ்ல தம்பி வேலைக்கு இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க வளர்க்கிற நாயை பத்தி கூட எனக்கு நல்லா தெரியும். அவங்க வளர்க்காத நாய் எல்லாம் நான் வளர்க்கிற உனக்கு தெரியுமோ? ஏமே இப்படி பலபலன்னு பேசி கழுத்த அறுக்கிற இது கொலைக்கிற நாய். தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. குழந்தை மாதிரி நீ ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிக்காத.
எனக்கு ஒரு மகன் இருக்கான், ஊட்டு கடக்காத பையன், ஊர் சுத்துற பையன், குடியார பையன். ஏன் தம்பி அது யாரு, உன் அண்ணனா இல்ல உன் தம்பியா? நான் வரட்டுமா? வர மேடம், வர சாந்தி. அத பத்தி உனக்கு என்ன கவலை? இந்த வீட்டுல ஒரு விஷயம் உருப்படியா நடக்க மாட்டேன். என்னடா இது, கிருட்டு பையலுக்கு வீட்டுக்காரியே சாவி கொத்த கையில கொடுத்த மாதிரி இருக்க. ஹலோ, யார் துரையா பேசுறது? நான் தான் சதாசிவம் பேசுறேன். பையனுடைய அப்பாவும் அம்மா வந்து பொண்ணை பாத்துட்டு போயிட்டாங்க. பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதா, தேதி கூட குடிச்சாச்சு, பத்திரிகை எச்சரிக்கை கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். துரை, கல்யாணத்துக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னால நீங்க வந்துடணும், மத்த ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, வெரி குட். சீதா எங்க மலத்தி? சீதா, உங்க அண்ணாவே கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லி அப்பா இப்பதான் கங்கல் பண்ணார். முதல்ல அதத்தாமா அவங்க கிட்ட சொன்னேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். நடக்க வேண்டிய கல்யாணம்
எங்கேயோ நடக்குது, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அடியே, எனக்கு வர கோபத்துல உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன். மங்களமா மங்களம். அடியே, உன்னை வெள்ளச்சேல கட்டி அமங்கலியா பார்த்தா தான் என் மனசு ஆறும். கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் வெள்ளச்சேல கட்டினா நீங்க எப்படி பாக்குறது? ஆமா, ஆத்திரத்துல எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு தெரியாம நான் ஒரு அறிவு கட்ட போய். அப்பா, இப்பயாவது உண்மைய ஓச்சுக்கிட்டிய. அந்த ஏழுமலையா இன்னைக்குதான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கான். போதலைங்க தயா, நான் அளவு கடந்த வருத்தத்துல இருக்கேன். உன்னோட கொண்ட பேச்சு ஏதாவது? ஆமா, உனக்கு நல்ல செய்திய கொண்டாந்துருக்க. சீதாவுக்கு கல்யாணமா? நம்ம சதாசிவத்தை சந்திச்ச அவர் உனக்கு ஒரு பத்திரிகை கொடுக்க சொன்னாரு. இந்தா, எனக்கும் பத்திரிகை கொடுக்க சொன்னாரு அந்த பெரிய மனுஷன். ஏங்க நான் ஆத்திரப்படுறேன்? நல்ல காரியம் நடக்கிறப்ப அறிவில்லாதவன் ஆத்திரப்படுவான். நீ அப்படியா பத்திரிகையை பாரு. ஜூன் மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள பேர் என்ன தெரியுமா? போதலிங்கம் போய் தர்மலிங்கமா மாறிடுச்சு. சமையல் யாரு தெரியுமில்ல? நம்ம மாயவரம் கிட்ட ஐயர். நம்ம பழைய பட்டு இல்ல பட்டு, அதோட ஹஸ்பண்ட் செண்டால ரசம் வச்சா அது ரசமா? அந்த பச்சை கொத்தமல்லி கட்டை தூக்கி போட்டு ஒரு கிண்டு கிண்ணா, அது ருசியாது. பெருமாளே, கட்டின பொண்டாட்டியும் ஒட்டின நாக்குனாடா எனக்கு சரியில்லை. அப்ப நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கும் அந்த ரசத்துக்காகவாது பாத்திரத்தை அனுப்புறேன். உன் சௌரியம், நான் வரேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். பிரேமா, துரையன் வரல? ஸ்டேஷனுக்கு இப்பதான் போன் பண்ணி கேட்டோம். ட்ரெயின் ஒரு மணி நேரம் லேட்டா. ஆனா முகூர்த்தத்துக்குள்ள எப்படி வந்துருவாரு? ராஜா, நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து எல்லாம் காப்பாத்தி இருக்கேன். என் மானம் உங்க கையில தான் இருக்கு. நான் சொன்னது சரியா செய்தில்ல? கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் சார். ஓம் சூர்யாய தாலி கட்டி இருக்கானா? மானோ போறதுக்குள்ள போ. வாடியே சதாசிவா,
கல்யாணமா கல்யாணம் நடக்குமா? எனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான். ஒரு பாவம் அறியாத உனக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டான். நீ எதுக்காக சாகணும்? அவன மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் சாகணும். இல்ல இல்ல, நீங்க சாக கூடாது. என்ன போல ஆதரவு இல்லாதவங்களை ஆதரிக்க முன் வந்து உங்களை போல நல்ல இதயம் படுத்தவங்க செத்தா நாட்டுக்கு நஷ்டம். ஆனா நான் செத்தா யாருக்கு நஷ்டம்? பெண் இனத்துக்கே நஷ்டம். அந்த இனத்துக்கு கலங்க வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கற்ப காப்பாத்திக்கிறதுக்காக அனாதை இருந்த என்ன ஆதரிச்சு வரையே அறிவாள் அளவிட்டுனே என் செயல கண்டு நானே பூரிச்சேன். அதுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட அனுபவிச்சுட்டு பெருமையோட உயிர் வாழ்ந்திருப்பேன். ஒரு பெண்ணுக்கு இந்த தண்டனை கிடைச்ச பிறகு உயிர் வாழலாமா? இங்க தர்மம் நியாயம் தவறாத நீதிபதி, நீங்களே சொல்லுங்க. நான் நீதிபதி தான். இப்ப நானே நேரடியா உன்ன கேக்குறேன். குற்றம் சுமத்தப்பட்டது உண்மையில மட்டுமில்ல எம்மேலையும் தான். இப்ப நீ தற்கொலை செய்திருக்கிறதால உண்மையில சுமத்தப்பட்டிருக்கிற களங்க போயிடுமா? இல்ல எம்மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழி அவமானம் மறைஞ்சு போகுமா? சீதா, உனக்கு நல்லது செய்ய வந்த என்ன உலகத்து முன்னால குத்தவாளியா நிக்க வச்சுட்டு நீ மத்திர தப்பிக்க முடிவு பண்ணிட்டியே, இது நியாயமா? ஐயோ அம்மா, அழப்பா அழாத. அந்த துரோகிய மகனா பெத்த பாவத்துக்கு நான் தான் ஆயுசு கூற ஆயணுமே தவிர நீ அழக்கூடாதுமா? பெண்மையே உருவான உன்ன களங்கப்படுத்துற அவனை தண்டிக்க மனித சட்டத்துல இடப்பட்டமா? குற்றவாளின்னு தெரிஞ்சு அவனை தண்டிக்க முடியாம இந்த நீதிபதியின் செயலத்து நிக்கிறேன். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவன் நீதி தெய்வத்தால தண்டிக்கப்படுவான். நீதிக்கும் தர்மத்துக்கும் தலை வணங்கும் உங்க உயர்ந்த எண்ணம் எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்க. சீதா, நீ உயிரோட இருந்துதான் ஆகணும், நீ வாழ்ந்துதான் ஆகணும். நான் உயிரோட இருக்கலாம், நடப்படமா? இனிமே நான் வாழ முடியுமா? முடியும் சீதா, முடியும். இறப்பால எதையும் சாதிக்க முடியாது, வாழ்ந்துதான் சாதிக்கணும். நீ குற்றவாளி இல்ல, உன் மேல சுமத்தப்பட்ட களங்கம் பொய் நிரூபிக்க வேண்டாமா? சமுதாயத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கு இல்லையே. ஆண் தவறு செய்தாலும் தண்டனை பெண்ணுக்கு தான். இல்ல சீதா, என் உயிரை கொடுத்தாவது நான் உன வாழ வைக்கிறேன். நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து இதே முகூர்த்தத்துல ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கிறேன். அது ஒரு நாளும் முடியாது. ஏன் முடியாது? நடந்த சம்பவத்துக்காக ஆண் வர்க்கத்தையே இழிவுபடுத்தி பேசாதே. என் மகனை போல துரோகிகளும் உண்டு, பிறத்தியாருக்காகத்தான் வாழ்க்கையே தியாகம் செய்கிற நல்லவங்களும் உண்டு. சீதா, என் மகன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? என்ன சீதா யோசிக்கிற? சொன்னா குழப்பமும் அதிர்ச்சியும் அடைய மாட்டீங்களே. இன்னைக்கு கிடைச்ச அதிர்ச்சி விடவா ஒரு பெரிய அதிர்ச்சியை வாழ்நாள்ல நான் சந்திக்க போறேன். சீதா, உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு சீதா, சொல்லு. சொல்லு சீதா. என்ன, நீங்களே மனைவியா ஏத்துக்கங்க. சீதா, நீ என்ன சொல்ற? ஏ, நீங்க கூட பயப்படுறீங்களா? உங்க நல்ல மனசு கூட நடுங்குதா? சீதா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு முன்னாலே எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சீதா, இல்ல. என்ன நல்லா புரிஞ்ச உங்களுக்கே இவ்வளவு பயமும் அதிர்ச்சியும் இருக்கும் போது ஊரடியா கலங்கப்படுத்தப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க? வேற எந்த நல்லவராவது முன் வருவாரா? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாத சீதா. இந்த சமுதாயத்தை கண்டு நான் பயப்படல. வயசு என்ன, ஏன் வயசு என்ன? இந்த வயசுல நீ எனக்கு மனைவியா? இதுல வயசுக்கு இடமே இல்லை. எவன் என் பேர்ல தீராத பழைய சுமத்தினானோ அந்த பழியில அவனும் பங்கு கொள்ளணும். அவன் வாயால என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டே ஆகணும்.
எனக்கு அவன் செய்த கொடுமையை போல இனி எந்த பெண்ணுக்குமே செய்ய முடியாதபடி அவன் திருந்தி ஆகணும். இதுதான் என் லட்சியம். என்ன யோசிக்கிறீங்க? உண்மைதான் சீதா, நாம் பெத்த நல்ல பாம்பு கக்கின விஷத்தை நானே தான் குடிக்கணும். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. வா சீதா. மனப்பக்குவத்தையும் மன உறுதியையும் நீதான் கொடுக்கணும். சீதா, இது எங்க குடும்பத்து பரம்பரை சொத்து. இது ஒண்ணு சேர வேண்டியது. இது பெரியவங்க போட்ட நகை. நான் ரொம்ப சின்னவன். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? எனக்கு இந்த மாங்கல்யமே போதும். என் பிறந்த வீட்டு சீதன். சீதா? ஆமாங்க. என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் கண்ணன் கல்யாண செலவுக்காக கொடுத்துட்டு போன பணம். எனக்கு சீறு சீராட்டு பொண்ணு யாருமே இல்லை. நான் தாய் தந்தை இல்லாத அநாத பொண்ணு. இதையே என் பிறந்த வீட்டு சீதனமா வச்சுக்கோங்க. சீதா, மகாலட்சுமி மாதிரி நீயே சீதனமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது வேற எந்த சீதன தேவை? இந்த இப்ப உன் கனவு கொடுக்குறேன், ரெண்டையுமே பத்திரமா வை. மாலதி, சீதா, மாலதி, என்னம்மா? ஏன் என்ன மன்னிச்சிரு சீதா, என்ன மன்னிச்சிரு. நீ அன்னைக்கே உங்க அண்ணன் கூட போயிருந்தா உனக்கு என்ன கதி வந்திருக்குமா? உன் வாழ்க்கை நாசமானதுக்கு நான் தான் காரணம். என்னம்மா பேசுற? தியாகமே உருவான உங்க அப்பாவை கணவராவும் அன்பே உருவான உன்ன மகளாவும் அடைஞ்சிருக்கேன்.
என் வாழ்வுக்கு என்னமா குறை? சீதா, உன் வயசு என்ன எங்க அப்பாவோட வயசு? உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையில நீ எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? மாலதி, வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் வயசுல இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். சீதா, மாலதி, இளமழகோடு கூடிய கணவனும் வசதியான வாழ்விருந்தும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத பெண்களையும் குஷ்டரோகத்தால பீடிக்கப்பட்ட கணவனோடு மரத்தடியில சந்தோஷமா குடும்பம் நடத்துற பெண்களையும் பாக்குறோம். மனம் பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாமே சரியா போயிடும். சீதா, நீ வாயால பதில் சொல்லிட்ட, ஆனா இது நடைமுறை வாழ்க்கையில நடக்க முடியுமா? முடியும். எப்படின்னு கேக்குறியா? அது உன் கையில தான் இருக்கு. மாலத்தி, நேத்த வர நான் உன் தோழி, இன்னைக்கு உன் சித்தி. இன்னிலிருந்து என்ன உன் தாய்ஸ்தானத்துல வச்சுப்பாரு. உன் வாயார என்ன சித்தின்னு கூப்பிடு. நீ என்கிட்ட காட்டுற அன்பும் பாசமும் தான் என்ன அந்த ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவளா ஆக்கியே தீரும். ஆண்டவ அந்த தகுதி எனக்கு நிச்சயம் கொடுப்பார். சித்தி, சித்தி, சீதா, நேற்று வரைக்கும் உங்ககிட்ட காணாத இந்த பண்பட்ட அறிவு இன்னைக்கு எப்படிமா வந்துச்சு? சாந்தி, பதவி சிலரை மனித தரத்துக்கு உயர்த்துது, மனித தரத்தால சில சமயங்கள்ல பதவியும் உயருது. சீதா, சீதா, வாழ்வே ராஜா, நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு. புரியலிங்க, கவிச்சமா? கவிச்சா. சரி, வர்றேன். போ போ, ஏன் வேஸ்ட் பண்ற டயத்தை? ராஜா, அடே, இந்த மாதிரி நானும் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் சுத்திக்கிட்டு தெரியல. கெடுத்து துறைச்சா அந்த துறப்பையன். வா, பாத்தியாடாங்க, இந்த மாதிரி நானும் சீதாவை கைய கொத்துக்கிட்டு போனும். ஒன்னாலதான் நீயா என்ன பிரச்சாரம் செய்ய போற? பாபுன் தாண்டி பல வேலையை செய்வான். அடியாய்,
மாலதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்.
கடலூர்ல என் ஃப்ரெண்டுடைய பையன் இன்ஜினியர் படி படிச்சிருக்கான். அடுத்த வாரம் பெண் பார்க்க வர போறாங்க. ரொம்ப சந்தோஷம். நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு இருந்தேன். சீதா, மாலதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவ அபிப்ராயத்தை தெரிஞ்சு வை. அவ அபிப்ராயம் எதுக்குங்க? இருந்தாலும் கேட்டு வைக்கிறேன். வெரி குட். இந்த பாருங்க. என்ன சீதா? ஒண்ணும் இல்ல. ராஜா வீட்டுக்கே வராம ஊரே சுத்திட்டே இருக்கான். அவனை பார்த்து வீட்டு கூட்டிட்டு வாங்க. என்னங்க கேக்குற பேசாம இருக்கீங்க? ராஜாவுக்கும் காலா காலத்துல சீதா ஏற்கனவே நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிறேன். அந்த துரோகி பையனை பத்தி மறுபடியும் என்கிட்ட பேசாது. அவனை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். மறந்துட்டேன் நீங்க சுலபமா சொல்லிக்கலாம். நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. தாடல இருந்தாலும் தன் சதை ஆடும் சொல்லுவாங்க. என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு தலைமகன், மூத்த மகன். என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்க அப்படி நீங்க போறது. மாலதி பாம்பா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒரு நல்ல செய்தி, உங்க அப்பா உனக்காக மாப்பிள்ள பாத்துருக்காராம். பையன் இன்ஜினியர்மா, அடுத்த வாரமே உன்ன பெண் பார்க்க வர்றாங்க. மாலதி என்னமா இது? நான் கேட்க கேட்க உங்க அப்பா தான் பேசாம போறாருன்னு நீயும் அப்படியே போறியே? நான் கேட்டதுக்கு என்ன பதில்? நான் கேட்டது இந்த வீட்டுல யார் காதலியுமே விழலையா? மாலதி என்னமா இது? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், தயவு பண்ணி அப்பா கிட்ட சொல்லிடுங்க. வேண்டானா எப்படிமா? ஏன் வேண்டாங்கிற? வேண்டானா வேண்டாம். மாலதி என்னடா சித்தி தன்னை பார்த்து இப்படி கேட்கிறாளேன்னு தப்பா நினைக்காத. ஆனா கேட்க வேண்டிய கடமை. நீ யாரையாவது விரும்புறியா சொல்லுமா? உங்க அண்ணன் யாரு? துரையவா? மாலதி நான் இந்த வீட்டுக்கு உனக்கு சித்தியா வரத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தா என் நெஞ்செல்லாம் இருச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த செய்தியை அடி வைத்தியே கலக்கிடுச்சுமா சித்தி. ஆமாமா, உங்க அப்பா உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்திருக்கும் போது நீ இப்படி ஒரு விவகாரத்தை எடுத்து வச்சுட்டியே. என் மனசறிஞ்சு எனக்கு வாழ்வு கொடுக்க என்ன பெத்த தாயா இருக்காங்க. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என் உயர கொடுத்தாவது உனக்கும் துறைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அது ஒரு நாளும் முடியாது. ஏ, மனித தன்மை இல்லாத குடும்பத்துக்கு மருமகனா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அப்படி சொல்லிட்டாரா? உனக்கா இந்த கதி வரணும்? நான் உன்னை இந்த நிலையில பாக்கணும். ஏ, என்னை இந்த நல்ல நிலையில பாக்க நீ பிரியப்படலையா? சீதா, இதுவா உனக்கு கிடைச்ச நல்ல நிலை? ஆமா தரே, நீ என்ன வாழ்க்கையோடு ஒட்டிய சராசரி பெண்ணா பார்க்க விரும்புறேன். ஆனா இப்ப எனக்கு அதை விட உயர்வான வாழ்வு கிடைச்சிருக்கு. சீதா தரே, இந்த மண்ணில இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தோம்னு சொல்றதுல பெருமை இல்லை, இப்படி வாழ்ந்தோம்னு சொல்றதுலதான் பெருமை. என் பேர்ல உள்ள பாசத்தால ஆத்திரப்படுறேன். என் நிலைய நீயும் உயர்ந்த நோக்கத்தோட பாத்திருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். என்ன பேசுற சீதா? நீ என்ன பேசுற? நடந்த ஏமாத்தத்தால மனம் பேதரிச்சு பேசுறியா, இல்ல ஆண்டவன் கொடுத்த தண்டனையா ஏத்துக்கிட்டு உன் மனசை திடப்படுத்திட்டு பேச முயற்சி பண்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது தரே. பெண்கள் புரிஞ்சுக்க முடியாத புதிர். புரிஞ்சுக்கொள்ள மனப்பக்குவம் வேணும். கடவுளே, நான் என்னைக்குமே சீதாவை சந்திக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்ப எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா? என் குடும்பம் மனித தன்மையே இல்லாத குடும்பம் நீ சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஓஹோ, உன் குடும்பம் உரிமையோட சொல்லி கேளவுக்கு வந்துட்டியா? ஆமா, அதனாலதான் பெண்களை புரிஞ்சுக்க முடியாத புதிர்னு சொன்னேன். நேத்து அந்த குடும்பத்துக்கு போனவளாச்சு, எப்படி இந்த உரிமை வந்ததுன்னு கேக்குறியா? பெத்து வளர்த்த பிறந்த வீட்டை விட பெண்களுக்கு புகுந்த வீட்டாலதான் பெருமை. அந்த வீடு உனக்கு பெருமையா இருக்கலாம். என்ன பொறுத்தவரை அந்த குடும்பம் மனித இதயமே இல்லாத குடும்பம் தான். அவர் அந்தஸ்தால் அறிவால உயர்ந்தவரா இருக்கலாம், மனித இதயமே இல்லாத சுயநலவாதி. அவருக்கு கட்டது தாலி கயிறு இல்ல சீதா, உன்னுடைய இளம உடச்சிக்கு போட்ட சுருக்கு கயிறு. அழிஞ்சு போக இருந்த என் வாழ்வு காப்பாத்தே, எனக்கு புது வாழ்வு கொடுத்த வரைக்கே அந்த பேருந்தான் உனக்கு என்ன பேரு சீதா? உலகத்துல எந்த குற்றத்துக்கும் மன்னிப்புண்டு, ஆனா நம்பின பெண்ணுக்கு துரோகம் பண்ண குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சீதா, நீ என்ன சொல்ற? நீ மாலதியும் அந்த குடும்பத்தையும் பழி வாங்கல, என்ன பழி வாங்க முடிவு பண்ணிட்டு? அப்படிலாம் சொல்லாத. தோரே, ஞாபகம் இருக்கா சீதா, உன் வயத்துல பிறக்க போற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகனா வரப்போறேன்னு சொன்னிய தோரே, ஞாபகம் இருக்கா? அந்த வாக்க காப்பாத்த ஆண்டவனே எப்படி காத்துக்கிட்டு இருக்காருன்னு பாத்தியா? சீதா போதும். இன்னைக்கு மாலதிய மகன் அவ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கா.
நீ அவளுக்கு வாழ்வு கொடுக்க மறுக்கும் போது உனக்கும் எனக்கும் உள்ள பாசம் அன்பு எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நான் சந்தோஷமா வாழணும்னு நீ விரும்பினா மாலத்திய மணந்து நீ எனக்கு மருமகனா வரத்தான் வேணும். இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ. சீதா, இன்னைக்கு மாலத்திய மக நான் அவளுக்கு சுத்தி அவ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவளுக்கு வாழ்வு கொடுக்க மறுக்கும் போது உனக்கும் எனக்கும் உள்ள பாசம் அன்பு எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நான் சந்தோஷமா வாழணும்னு நீ விரும்பினா மாலத்திய மணந்து நீ எனக்கு மருமகனா வரத்தான் வேணும். இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ. சீதா, நீ யாரோ நான் யாரோவா என்ன சொல்ற சாந்தி? என்ன வெளிய போன்னு சொல்ற அளவுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்கு துரோகம் பண்ணா என்ன? என் தோழி சீதாவுக்கு துரோகம் பண்ணா என்ன? பாவம் சீதா, எப்படி எல்லாமோ வாழ வேண்டியவ. இன்னைக்கு உங்களால தானே அவளுக்கு இந்த கதி. நீங்க தானே அதுக்கு காரணம். போதும் சாந்தி, சீதா விவகாரம் என்னுடைய சொந்த விவகாரம், அதையும் நம்ம காதல நினைச்சு பேசுறது சரியில்லை. எது சொந்த விவகாரம்? பூதலிங்கத்து கிட்ட கையேந்தி வாங்கின பணத்துக்காகத்தான அவ வாழ்க்கையே கெடுத்தீங்க. இதுதான் சொந்த விவகாரமா? சாந்தி ஸ்டாப் இட். அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா மிஸ்டர்? கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு உங்க வைஃப் இல்ல. பெத்த தகப்பனுக்கே களங்கத்தை உண்டாக்கின நீங்க எந்த துரோகத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. உங்களை மறந்து வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டேன். உங்களை மறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. சாந்தி, ஐ சே யூ கெட் அவுட். சாந்தி, சீதா சௌக்கியமா கே? சீதா எப்போ வந்த? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னக்க உன் லவ் இப்படி ஆகி போச்சு? போட. சாந்தி, தவறு செய்த ஆம்பளைய நாம தான் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அதை விட்டுட்டு மறந்துடேன்னு சொல்றது சரியில்லை. சீதா, உன் வாழ்வுக்கு துரோகம் பண்ண ராஜாவுக்காக இப்படி பறிஞ்சு பேசுற? சாந்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜா செய்த காரியம் இன்னைக்கு என் மனசுக்கு எவ்வளவு நிறைவு கொடுத்துருக்கு தெரியுமா? சீதா, மறந்துட்டியா? நாம மூணு பேரும் வாழ்நாளெல்லாம் என்னைக்குமே பிரிக்க முடியாதபடி ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசை நிறைவேற மாதிரி மாலத்தி எனக்கு மகள் ஆயிட்டா. இப்ப நீ எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத நிலையில நான் இருக்கேன். விஷத்தை விஷம்னு தெரியாம குடிச்சிடலாம். ஆனா அது விஷம், குடிச்சா உயிர் போயிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது குடிப்பாங்களா? விஷத்தையும் அமிர்தமா உன்னால மாத்த முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். அதோட சீதா சின்ன வயசா இருந்துட்டாலும் ரொம்ப பொறுப்போட தன் மகனுக்கு பிடிச்ச பெண்ண மருமகளா வீடு கொண்டாந்து சேர்த்து நாலு பேர் மெச்ச குடும்பம் நடத்துறாங்கிற நல்ல பேரை எனக்கு வாங்கி கொடு. சீதா, ராஜா உனக்கு மகனா இருக்கலாம், அவருக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றது உன் கடமையாவும் இருக்கலாம். ஆனா அதுக்காக அவரை மணந்து என் வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு நான் தயாரல்ல. சாந்தி, உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன். நீ மறுத்துட்டா ராஜா மனசு உடஞ்சு போயிடுவான். அதனால என் குடும்பத்துல அமைதியே இல்லாம போயிடும். ரொம்ப நல்லா இருக்கு. உன் குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்த என் அமைதியை கெடுத்துக்க சொல்றியா? சீதா, நீ என் உயிர் தோழி, உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லு, அதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுதான் என் இறுதியான முடிவு. மனசார விரும்பின ஒருத்தர நம்பிக்கை துரோகம் பண்றதுதான் நீ கத்துக்கிட்ட காதலா? சாந்தி, நீயே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு ராஜாவை திருத்தி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை எனக்கு மருமகளாக்கி காட்டுற. நீ என்ன சொல்ற சீதா? மாலத்தி துறைய விரும்புறானா? இது என்கிட்டயே அவன் சொல்லிருக்கலாமே. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பெத்த தகப்ப கிட்ட எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியவ கிட்ட சொல்லிட்டேன். இல்ல சீதா, நான் அதை சொல்லல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. மாலத்தி கிட்ட சொல்லி துறைய மறந்துட சொல்றேன். உங்க எண்ணத்துக்கு விரோதமா மாலத்தி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டியே. சரி சரி, சந்தோஷமா நடக்கட்டும். நான் என் ஃப்ரெண்டுக்கு பெண் பார்க்க வர வேண்டாம் தகவல் கொடுத்துறேன். என்னங்க? என்ன சீதா? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. ஏன் தயங்குற? மாலத்தி கல்யாணத்தோட நம்ம ராஜா கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து. நீ என்ன சொல்ற சீதா? மாலத்தி துறைய விரும்புறானா? இது என்கிட்டயே அவன் சொல்லிருக்கலாமே. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பெத்த தகப்ப கிட்ட எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல வேண்டியவ கிட்ட சொல்லிட்டேன். இல்ல சீதா, நான் அதை சொல்லல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. மாலத்தி கிட்ட சொல்லி துறைய மறந்துட சொல்றேன். உங்க எண்ணத்துக்கு விரோதமா மாலத்தி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டியே. சரி சரி, சந்தோஷமா நடக்கட்டும். நான் என் ஃப்ரெண்டுக்கு பெண் பார்க்க வர வேண்டாம் தகவல் கொடுத்துறேன். என்னங்க? என்ன சீதா? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. ஏன் தயங்குற? மாலத்தி கல்யாணத்தோட நம்ம ராஜா கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து முடிச்சுட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். அத்தா ராஜாவுக்கு பொண்ணே பார்த்து வச்சுட்டு போல் இருக்க. ஆமாங்க, நம்ம சாந்தி தான், ராஜாவும் சாந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்படியா? வந்து இதுவரைக்கும் ராஜாவோட நல்லா பழகிட்டு இருந்த சாந்தி திடீர்னு என்ன நினைச்சாலோ என்ன காரணமோ தெரியல
ராஜாவ கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றா. I see. ஆமாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி சாந்திய ஒரு தடவை சந்திச்சு நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க பேச்ச தட்டவே மாட்டேன். நிச்சயமா அவ கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சிடுவா. சீதா, நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சாந்திய நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன். சந்திச்சிட்டீங்களா? சந்திச்சிட்டேன். சந்திச்சு அந்த பொண்ணுகிட்ட சாந்தி நீ ராஜாவ கல்யாணம் செய்துக்காதே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு காதல் கிதல் ஏதோ சொல்லுச்சு. அந்த அயோக்கியரை கல்யாணம் செய்துக்கிட்ட அவங்க நடு தெருவில் நிறுத்திடுவான்னு சொன்னேன். அப்புறம் தான் அந்த பொண்ணு சம்மதிச்சு. நீங்க ஏற்பாடு தானே இது? பெத்த மகனுக்கு தகப்ப செய்ய வேண்டிய உதவியா இது? நீங்க செய்த காரியம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் வாழ்வையே கெடுத்துட்டீங்களே. சீதா, நான் அவனுக்கு தகப்பனும் இல்ல, அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. இல்ல, அவன் கல்யாணம் வீட்டுல நடக்காது, நடக்க விட மாட்டேன். இது உறுதி. இல்ல, நடந்தே ஆகணும். யார் தடுத்தாலும் யார் மறுத்தாலும் சரி, ராஜா சாந்தி கல்யாணத்தை இந்த வீட்டுல நடத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அவனோட சித்தைங்க. மன்னிச்சிருங்க, உங்க முன்னால நான் இவ்வளவு தூரம் பேசினதே தவறுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதை செய்தாலும் இந்த வீட்டினுடைய நன்மைக்காகத்தான் செய்யறேன். அதை இந்த வீட்டுக்கு செய்யற கடமையா கருத. பழமில்லை ராஜாச்சி, பழமில்லை ராஜாச்சி. பூ போல் இருக்கும் ஆனாலும் அது பூவில்லை ராஜாச்சி. ராஜாச்சி ராஜாச்சி, நெருங்க நெருங்க நெஞ்சு குலுங்க குலுங்க சுகம் மயங்கிட வருமோடி. நெருங்க நெருங்க நெஞ்சு குலுங்க குலுங்க சுகம் மயங்கிட வருமோடி. அதை நினைக்க நினைக்க எண்ணம் துடிக்க துடிக்க விட்டு நிம்மதி பெறுமோடி. பழம் போல் இருக்கும் ஆனாலும் அது பழமில்லை ராஜாச்சி.
இடையும் தொட்டு ஊதடும் முகமும் தொட்டு உலகத்தை மறந்தாட நடுவில் நடுவில் கொஞ்சம் ஊடல் ஊடல் என்னும் நாணமும் நடமாட பாரு
வெளியில சொல்ல முடியல, போடு போட்டு நடத்த முடியல. என்ன தொழில் சார்? காதை கொடு. ஏன்ப்பா பயப்படுற? ஏறுனா பிளைமவுத் வேன், இல்ல போலீஸ் வேன், துணிஞ்சானா? துணி நான் துணிஞ்சிட்டேன். உங்க பிசினஸ்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துங்க சார். சேர வேண்டிய ஆள் தான், அதே மூளைதான். ஏற்கனவே 25,000 ரூபாய் நீ கொடுக்கணும். இந்த பாரு, இந்த பிசினஸ் இருக்கு, நாணயமான பிசினஸ், மோச நாசம் கிடையாது. 50,000 கொண்டா உன்னை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். 50,000? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் கொள்ளை அடிக்கிறது? அதுக்கு நான் தான் வழி சொல்லி கொடுக்கணுமா? ராஜாவுக்கு நல்ல புத்தி கொடுத்து நீதா அவன் எப்படியாவது வீடு கொண்டாந்து சேர்க்க. சீதா, நீ ஆசைப்படுறது நடக்காது. வறுத்த கொள்ளும் அவிச்ச நெல்லும் விதைக்கு பயன்படாது. இந்த தீபத்தால குரலையும் படிக்கலாம், கூரையும் எரிக்கலாம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இனிப்பா இருக்க? பழம் பழம். ஹனிமூன் போற விஷயமா அப்பா கிட்ட பேச போறேன். எங்க அக்கா போல? எங்க போலாம்? பழனி போலாம், திருச்செந்தூர் போலாம், காசி போலாம், ராமேஸ்வரம் போலாம். நல்லா இருக்கு. நம்ம என்ன குழந்தை வரதுக்கு அப்புறம்? குழந்தை எதுக்கு எடுத்தாலும் மாட்டேன் மாட்டேன்னு சரின்னு சொல்லு. சும்மா போலாம், டார்ஜிலிங் போலாம், உசோரி போலாம், எங்க போலாம்? நீங்களா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன். ஒண்ணுமில்ல சித்தி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நான் கோவிலுக்கு தான் போகணுங்கிறேன். அவர் சினிமாவுக்கு தான் போகணுங்கிறாரு. நான் மாட்டேங்கிற அவர் போகணுங்கிறாரு. எனக்கு கையும் ஒழல, காலும் ஒழல. என் சித்தி, நீங்க இப்பதானே வந்தீங்க? நான் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கலையம்மா. இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு இந்த பிரசாத் கொண்டு போய் மாப்பிள எடுத்து. ராஜா, பாப்பா வா. நீ எப்படி அந்த வீட்டுக்கு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்பா, 1000 தான் என் மேலயோ உங்க அப்பா மேலயோ கோபம் இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு வராம இருக்கலாமா? கல்யாணத்துல நீ எங்க எங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம உங்க அப்பாவும் நானும் தவியா தவிச்சோம். ஏன் இந்த வீட்டுல நடக்கிற குடும்பங்களை எல்லாம் பொறுக்க முடியாம பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பதில் சொல்ல வேண்டியதானே? இந்த வீட்டுல உனக்கு என்னப்பா அவ்வளவு பெரிய குடும்பம் நடந்து போச்சு? இன்னும் என்ன குடும்பம் நடக்கணும்? நீ ரொம்ப புத்திசாலி. உன் பை வாங்க திட்டத்தோட முதல் கட்டத்தை நிறைவேற்றி வச்சுட்ட. அப்புறம் என்ன செய்ய போற உத்தேசம்? இன்னும் யார பை வாங்கல நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னு, நீ விரும்புற பெண்ண உனக்கு கல்யாணம் செய்து வச்சு நீ இந்த குடும்பத்துல சீரும் சிறப்புமா வாழறத நான் பாக்கணும். அதுதான் என் ஆசை, அதுதான் என் அடுத்த திட்டம். போது நிறுத்து. புராண காலத்துல கூட மாற்றாந்தாய்க்கு மக மேல பாசறதா கதை இல்ல. அப்படி இருந்திருந்தா கையை ராமனை காட்டு காமிச்சிருப்பாளா? ராஜா கேட்டியா சீதா? பாறையில நெல்ல விதைச்சு பலனை எதிர்பார்த்தியே, இப்ப புரியுதா? உன் வாழ்வையே தியாகம் பண்ணி அன்பை எதிர்பார்த்தியே, இப்ப பாத்தியா? இந்த வீட்டுல யாரும் தியாகம் பண்ண வரல. வாழ வகை இல்லாம வசதியை தேடி அலைஞ்சு நீங்க வயத்த கிழவை சரியான இடத்துல வந்து உண்டிக்கிட்டீங்க. இதுக்கு பேர் தியாகமா? ராஜா நீ பேசாம கேட்டியா சீதா? ஊரா பத்தியில பெத்த தகப்பனையும் பிறந்த வீட்டோட மார்த்தை ஏல விட்ட இந்த துறைக்கு பேச பேச பாத்தியா? நீ நகரு, அவனை தூக்கி போட்டு போத. நீ அவனை தொட்டிட முடியுமா? அப்படி தொட்ட இந்த இடத்துல கொலை நடக்கும். என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல பொண்ணு கட்டின மாப்பிள்ள அத மறந்துடாத. குடும்பத்துல தாய்க்கும் மகனுக்கும் 1000 இருக்கும், அதுலெல்லாம் தலையெடுத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓ, உரிமை பிரச்சனையா? நாடகம் பிரமாதம், உன் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம். தாயா பிள்ளையா இந்த சாரஸ் நடிப்பெல்லாம் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெட்டி பாம்ப அடங்கி கிடக்கலாம் இருந்த மனுஷன் அவர்கிட்ட நடிச்சிருந்தா கேட்டிய சீதா? அந்த துரோகி சொல்றத உன்னுடைய உயர்ந்த எண்ணத்துக்கு சாகசமான நடிப்புன்னு பெயர் சுட்டுட்டா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் சகிச்சுட்டு இருக்க சொல்றியா? அதனாலதான் மனிதத்தன்மையே இல்லாத இந்த வீட்டுக்கு நான் மருமகனா வரமாட்டேன்னு சொன்னேன். என்னையே இங்க கொண்டு வந்து தள்ளிட்டியம்மா, பின்ன எதுக்காக இங்க இருக்கீங்க? மனிதத்தன்மை உள்ள குடும்பமா பார்த்து போக வேண்டியதானே? நிறுத்து. நீ இந்த வீட்டுக்கு மகன்னா அவர் இந்த வீட்டுக்கு மருமகன். என் கணவன், உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அவரை வெளியே போன சொல்லதுக்கு நீ யார்? மறதி, அப்படின்னா சொல்லாதம்மா. நீ உள்ள போ. அவ பேசுறதுல என்ன தப்பு செய்தா? இவனுக்கு இந்த வீட்டுக்குள்ள உறவு என்னைக்கும் அத்து போச்சு. இப்ப யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த போட முடியும்? பேசுறத கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்க. நான் யாரை கேட்டுட்டு உள்ள வரணும்? என்ன வெளியே போக சொல்ல யாருக்கு இந்த வீட்டுல அதிகாரம் கிடையாது. என்னடா சொன்னேன்?
அவனை பார்த்து அப்படி சொல்லலாமா? அவன் இந்த வீட்டுக்கு வாரிசுக்காரன், சொந்தக்காரன். அவனை வெளியே போக சொல்ல நாம யாரு? ராஜா, பெத்து தகப்ப ஆத்திரப்பட்டு ஏதோ கோபத்துல பேசிட்டா பொறுத்துக்க கூடாதா? சின்ன வயசுல உன்னை அடிச்சு வளர்த்துக்க மாட்டாரா? அப்ப இல்லாத கோபம் இப்ப என்னப்பா வந்துருச்சு? அவரை எதிர்த்து நின்னு பேச நீ எங்க பக்கத்துக்கிட்ட? கோழி விதிச்சு குஞ்சு செத்துறப்பா, நீ மாடிக்கு போ. ஐயோ சும்மா இருங்க. பேரும் புகழும் உள்ள இந்த குடும்பத்தை பார்த்து நாலு பேர் சிரிக்கும்படியா வச்சிடாதீங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து பேசாம இருங்க, பேசாம இருங்க. முடியாது, முடியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல தங்கியிருக்க முடியாது. நீ என் கூட வரப்போயா இல்லையா? தயவு பண்ணி கொஞ்சம் ஆத்திரப்படாம பேசுங்க. சித்தி கேட்டா வேதனைப்படுவாங்க. பெரிய சித்தி, அந்த சீதாவுக்காகத்தான் இந்த வீட்டுல இவ்வளவு நாள் அவமானத்தையும் வேதனையும் நான் தாங்கிட்டு இருந்தேன். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இத பாரு, என் குழந்தை வரப்போறியா இல்ல நிரந்தரமா உங்க அப்பா கிட்ட தங்க போறியா? ஆல்ரைட், நான் வரேன். சித்தி, என்னமா பாக்குறேன்? உனக்கு மட்டும் என்ன வேலை? புருஷனோட நீயும் கணவன், கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தா தான் பிறந்த வீட்டுல காலம் பூராவும் மரியாதை கிடைக்கும். நீ மட்டும் தனியா இருந்தா ஒருவேளை சோறு கூட கௌரவமா கிடைக்காதுமா. ராம இருக்கிற இடம் தான் சீதை கையொத்தி. நீயும் புறப்படுமா, போயிட்டு வந்துற. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல பொண்ணு கட்ட மாப்பிள்ள இல்லையா? உனக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் வேணும். இல்லன்னு சொல்ல முடியுமா? இந்த வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல நீயும் பங்கெடுத்துக் கொள்ளணும்னு நான் நினைச்சா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரி, என் தலைத்து எப்படியாவது நடக்கட்டும், நீ போயிட்டு வந்துரு. உண்மைதான் சீதா, இந்த வீட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் எதுக்காக என் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கணும்? எனக்கு மானம் ரோஷம் வெக்கம் எல்லாம் இருக்கு. புறப்படும் மாலதி, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டதுரே, எவ்வளவு பெரிய வார்த்தை! நாளைக்கு உன் தங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய பொறுப்பை சாதிக்க முடியாம தோல்வி அடைஞ்சு இறந்துட்டாங்கிற செய்திய கேள்விப்பட்டா அந்த தங்கையுடைய பிரேதத்தை பார்க்க கூட இந்த வீட்டுக்கு வர மாட்டியா? உன் கையால போட வேண்டிய பிறந்த வீட்டு கோடிய கூட போடல. என்ன புகுந்த வீட்டுல உன் தங்கையுடைய பிரேதத்துக்கு என்ன மதிப்பு கிடைக்க சொல்லுங்க? என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சு? பிரம்மானந்த கரே கஜானன தாண்டவ நித்ய கரே. அதோ கீர்த்தன ஆரம்பத்திலே என் ஒய்ஃபாக பட்ட கமா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. என் பேரு கமலம். இப்ப நான் இல்லைன்னு சொன்னேன். ஒரு காலத்துல எப்படியோ இருந்த என் கவலம் இப்போ குடும்பத்துக்கு ஏத்த குணவதியா. அதுவும் பொண்ணோட பெருமையை பத்தி சொல்றதுக்காக நல்லா இருக்கத சொல்ல உங்க முன்னாடி வந்திருக்கிறா. நங்கை நயனாயினியை போலே இந்த நானிலத்தில் உண்டோ சொல்வீரே. நங்கை நயனாயினியை போலே இந்த நானிலத்தில் உண்டோ சொல்வீரே. ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் ஆடும் பொழுதே பாட
மனம் பெறலா தேயும் நிலவு தேயும் வரைக்கும் செந்தல் அடித்து ஓயும் வரைக்கும் ஆட வரலா ஆட வரலா ஆடும் பொழுதே பாடம் பெறலா இப்படி எல்லாம் அசிங்கம் ஆடக்கூடாது விபரம் புரிஞ்சு செய்யணும் ஜாதி வந்தா விபரம் புரிஞ்சு செய்யணும் சாவித்திரி போல மாறினாலும் இந்த காலத்து பயலுக அல்பாய்ச்சல ஆர்ட் செயலிகள் பட்டு பட்டு போய்கிட்டு இருக்கா அதனாலே என் பொஞ்சாதி சொல்றத கேளுங்க ரொம்ப பொறுமையோட நடக்க வேணும் ஏ மாமா நல்லபடி உழைக்க வேணும் கண்ணாட்டி ஏன் கண்ணாட்டி நாமும் நாலு காசு சேர்க்க வேணும் கண்ணாட்டி எல்லாரும் நம்மை போல ஏ மாமா அடி கண்ணாட்டி இருந்தா எதுக்கு அந்த சொர்க்க லோகம் ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா அடி கண்ணாட்டி ஏ மாமா ஏ மாமா கண்ணாட்டி ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா அடி கண்ணாட்டி ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா அடி கண்ணாட்டி ஏ மாமா கண்ணாட்டி ஏ மாமா கண்ணாட்டி ஏமி மாமா அவனு கண்ணாட்டி தற்கொலைக்கு காரணம் இதோ நிக்கிறாரே பணக்கார பெரிய மனுஷன் இவர் அழகா சார் என் தங்கைக்கு இந்த கதி வாடி எங்க அப்பா கிட்ட பணத்தை காட்டி இந்த பணக்கார பெரிய மனுஷன் என் தங்கையை ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டாரு என் தங்கச்சியை எப்படியெல்லாமோ வாழ வைக்கணும்னு நினைச்ச என்னால அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியல தாங்கிட்ட இருந்த செல்வத்தை தான் என் தங்க வேர்ல எழுதி வைக்க முடிஞ்சதே தவிர இந்த வயசுல என் தங்கையை அவரால் சந்தோஷமா வச்சு வாழ முடியல பாவ ஜானகி தனக்கு கிடைச்ச இந்த ஏமாற்றமான வாழ்வை எதிர்த்து போராட முடியாம முடிவா மன முடிஞ்சு தற்கொலை செய்துகிட்டா சார் மணி 12க்கு மேல ஆகுது நீங்க என்ன சாப்பிடலையே வாங்க சாப்பிடலாம் அத்தா பிரேத விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்னப்பா நான் கேட்கிறேன் பதில் சொல்லாம இருக்கீங்க ஏத்தா ஒரு மாதிரியா இருக்கீங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சா ஒண்ணு முடிஞ்சு போச்சு இன்னொன்னு ஆரம்பமாயிருக்கு என்னத்தான் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அதை தெரிஞ்சுக்க கூடாதா நீ மட்டுமல்ல உங்க அப்பாவை அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னத்தா அது முக்கியமான விஷயம் தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரு ஜானகி சீதாவுக்கு கூட ஜானகின்னு ஒரு பேர் உண்டு இல்ல வயசு கூட சீதாவோட வயசு தான் நல்ல அழகு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சு வாழ வேண்டிய வயசு தற்கொலை பண்ணிக்கிட்டா ஐயோ பாவம் கேக்குறதுக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு தற்கொலைக்கு என்னத்தா காரணம் நோயா இல்ல வறுமையா இல்ல பின்ன வாழ்க்கப்பட்ட இடமோ வசதியான இடம் பேரும் புகழும் உள்ள கணவன் பின்ன ஏத்த அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அவளை ரெண்டாம் தரமா கல்யாணம் செய்துகிட்ட அந்த பெரியவருக்கு வயசு 55 உங்க அப்பாவை போல நீங்க என்னத்தான் சொல்றீங்க இன்னும் என்ன சொல்ல சொல்றேன் கண்ணிலிருந்த கணவனும் இன்பமான வாழ்க்கையும் தான் ஒரு பெண்ணுக்கு முக்கியம் இந்த வீட்டு உள்ள வசதியும் உங்க அப்பாவுக்குள்ள பேரும் புகழும் என் சீதாவை வாழ வச்சிரு நான் நினைக்கவே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என் சீதா அந்த ஜாரை அகத்தா போறா அன்னைக்கு உங்க அப்பா நீங்க மதில் சொல்லித்தா கவனிச்சியா மாப்பிளையும் பொண்ணும் முன்ன மாதிரி சந்தோஷமா கலகலப்பா இல்லாம ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க குடும்பம் எல்லாம் அப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும் போக போக எல்லாம் சரியா போயிடும் இல்ல சீதா மாப்பிள மனசுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு என்ன பொறுத்த மட்டும் அது நியாயம்னு தான் படுது என்ன சொல்றீங்க அது எப்படி நியாயமான போராட்டமா இருக்க முடியும் என்ன இது முருக கடவுள் குழந்தைக்கு இது விளையாட்டு போகும் நமக்கெல்லாம் இது கடவுள் தெய்வம் அவங்க அவங்க மனப்பக்குவத்துக்கு தகுந்தபடித்தான் எண்ணமே உருவாகுது சீதா ஆமா
இங்க ஒருத்தன் துப்பாக்கியான ஒருத்தனை சுட்டு கொன்னுட்டான். அவன் குற்றவாளி ஆயிடுறான். அதுவே போர்க்களத்துல ஒருத்தன் துப்பாக்கியால பல பேரை சுட்டாலும் அவன் வீரன் ஆயிடுறான். இங்க கொலைக்கு தண்டனை, அங்க அதே கொலைக்கு தங்க மெடல் பரிசு. இங்க கொலை குற்றமாகுது, அங்க அது வீரமாகுது. பரவாயில்லையே, ஒரு நீதிபதிக்கு தகுந்த மனைவி ஆயிட்ட. உங்களுக்கு தெரியாததையா நான் சொல்லிட போறேன். செயல் ஒன்னா இருந்தாலும் இடத்தையும் தன்மையையும் பொறுத்து எப்படி மாறுது பாத்தீங்களா? எனக்கு கிடைச்ச இந்த வாழ்வை துரை துரோகமா நினைக்குது, நான் பெருமையா நினைக்கிறேன். துரை பொம்மையா நினைக்குது, நான் கடவுளா நினைக்கிறேன். ஆமா, நம்ம ராஜாவுக்கு ஏதோ பஸ் கம்பெனில கேஷியர் வேலை காலியா இருக்குது, போன் பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்களே. சீதா, அது ஒரு பெரிய கம்பெனி, தினம் லட்ச லட்சமா புழங்குற இடம். நம்ம பையன் குணத்துக்கு அந்த கேஷியர் வேலை வேண்டாம், சாதாரண கிளார்க் வேலையே போதும்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பெத்த தகப்பன் நீங்களே அவனை பத்தி இழிவா நினைச்சா அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? நான் தான் கேக்குறேன், அவன் என்ன அப்படி திருட்டுட்டானா கொள்ளடிச்சிட்டானா? இதோ அவசியம் இதை நான் எடுத்துட்டு தான் போவேன். இதை கேட்க இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை இல்ல. இல்லனா உன் மரியாதை போயிடும். என்ன சீதா, ஏன் இவ்வளவு நேரம் அங்க என்ன நடந்தது? சரி சரி, மோர் போடு. சீதா, தீபத்தை வச்சுக்கிட்டு குரலையும் படிக்கலாம், ஊரையும் எரிக்கலாம் இல்லையா? வைத்த எரியுது. நான் சோத்த போட்டு உன்னை வளர்த்த, என்ன கூட ஸ்டேஷன்ல நிறுத்தி இருக்க, நீ நல்லா இருப்பியா? இது போலீஸ் ஸ்டேஷன். ஜட்ஜ் சதாசிவம் தன் வீட்டுல இருந்த வைராட்டிகைய தன் மகன் ராஜா திருடிட்டு போயிட்டான்னு புகார் பண்றாரு. அந்த திருட்டு நகையை நீங்க ரெண்டு பேரும் கூடவே வித்துருக்கீங்க, அதனாலதான் உங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். புரியுது புரியுது, என்ன பழி வாங்கணும்னு இப்படி ஒரு திருட்டு கேஸ்ல நீ மாட்டி விட்டுருக்க? இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறது இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறேன். சொந்த நகை விற்கிறது தப்பா? எனக்கு நல்லா தெரியும், இது யாழை தூண்டுதல் நாடி நடந்திருக்காமா? இவன் சின்ன பையன், நகை எடுத்துட்டு கடைக்கு போறான், இவன் அது ஏமாத்திட்டு என்ன பண்றதுன்னு பெரிய மனுஷன் நான் கூட போனேன், இது ஒரு தப்பா? மிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. போறா சார். இவங்க ரெண்டு பேரையும் லாக் அப்ல வை. ஏன்டா பயப்படுற? இப்ப தாண்டா நாம பெரிய மனுஷன் ஆயிருக்கிறோம். இந்த பாரு, இப்பவே வக்கீல் வீராசாமிக்கு போன் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதை செய்யுங்க. முதல்ல நான் வீட்டுக்கு போய் அந்த சீதாவை மாத்திரம் இல்ல, எங்க அப்பாவையும் பார்த்து நான் ரெண்டு வார்த்தை கேட்கிறேன். ரெண்டு வார்த்தை என்ன? நாலு வார்த்தையா கேடு நாக்க அப்படின்ட்டு சாகுற மாதிரி. வெளியில வா, நான் சொல்லி தர்றேன். இப்ப உள்ள போவோம் வா. ராஜா, ராஜா, என்னப்பா இது? வர வர ஏன் இப்படி கேட்டு போயிட்டேன்? சீதா, ராஜா, அன்னைக்கு சொந்த வீட்டுல திருடனே, இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த நிலையில உங்க அப்பா உன்ன பார்த்தா அந்த நல்ல மனம் என்ன பாடுபடும்? ராஜா, தயவு செய்து மாடிக்கு போ. இப்பவே உன்ன நினைச்சு நினைச்சு உங்க அப்பா மனம் நொந்து போயிருக்க, அவர் வர நேரம், மாடிக்கு போ. சித்தி, என்ன மன்னிச்சு சித்தி, சித்தி ராஜா, ராஜா, நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவேன்னு நினைக்கவே இல்லை. நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. நீ ஆடுற நாடக மாதிரி நானும் ஆடி பார்த்தேன். சீதா, நான் நகையை திருடிட்டேன்னு உன் துறையிட்ட சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தியே?
தலையா திட்டாங்க. அப்படி சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாத. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன வேலை? ராஜா, இனி உன்னை எந்த காலத்திலுமே திருத்த முடியாது. தலைமகருக்கான தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியவரை தலைக்குனிய வச்சிட்டிய பாவி. அந்த பெரிய மனுஷனை பார்த்துட்டு போலதான் வந்திருக்கேன். எங்க அந்த பெரிய மனுஷன் ராஜா? அவரை பார்த்து மரியாதையா என் பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். ராஜா, பிரிச்சு கொடுக்க மனசு இல்லனா இருக்காரு பெரிய ஜட்ஜு. பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். அவர் மேல கேஸ போட்டு கூண்ல நிக்க வச்சு எனக்கு சேர வேண்டிய பாகத்தை நானே வாங்கிக்க முடியும்னு தகவல் விட்டுட்டு போக வந்திருக்கேன். என்னடா பேசுற? யார்கிட்ட பேசுற? இதுவரை செய்யக்கூடாத அக்கிரமங்கள் அத்தனையா செய்த, இன்னைக்கு பெத்த தகப்பனிய மரியாதை குறைவா பேச ஆரம்பிச்சிட்டியா? இனி உனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. போடா வெளியே, போடா போடா வெளியே. ஏண்டா நிக்கிற? அடி அடிடா. உன்னை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட இந்த ஈர நெஞ்சில உன் அடி மரண அடியா விழட்டும். உன் கையாலேயே நான் சாக. அடி தலைக்கு மேல வெள்ளம். ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? அந்த துறப்பை அவன் உத்தியோகத்தை வச்சு நம்மளெல்லாம் அவமானப்படுத்தும் நினைக்கிறான். கேஸ் ரொம்ப பெருசா வருமா? பெருசாவது சிரிச்சாவது சுண்டக்கா கேஸ். அதுக்குள்ள நாம யாருன்னு அவனு காட்டணும். ஏ ரத்னா, ஐயா வா இப்படி. மாப்பிள்ளை,
மாப்பிள்ள, நான் செய்த தவறுக்காக என் மகளுடைய வாழ்வு பறிச்சிடாதீங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். பெத்த மக சீரும் சிறப்போட சிரித்த முகத்தோட கணவனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற நீங்க உங்க மகளை போல உள்ள சீதாவோட வாழ்வை பத்தி ஒரு நாளாவது இல்ல ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? மாப்பிளே, சத்தியமா நான் சீதாவுக்கு துரோகம் நினைக்கல. மனித அறிவுக்கு முயற்சிக்கு அப்பாற்பட்ட விதின்னு ஒண்ணு இருக்கு, நம்புறோம் இல்லையா? அந்த விதிதான் சீதாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. தயவு செய்து அந்த துரோகம் நினைக்காதீங்க மாப்பிளே, அந்த துரோகம் நினைக்காதீங்க. என்னங்க இதெல்லாம்? நீயாவது பேசாம இருக்க கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிளே, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டா சீதாவுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருமா? அரிசியோ பருப்போ கீழே கொட்ட அள்ள முடியும், பால் கொட்ட அள்ள முடியுமா? அவளே உழைச்சி வசப்பட்டு என்ன மனைவியா ஏத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தா கூட சிந்திச்சு செயல்பட வேண்டிய நீங்க அவ வாழ்க்கை சதம் அடிச்சிட்டீங்களே. ஆமா மாப்பிளே, நான் தெரியாதனமா தவறு செய்துட்டேன், நான் தெரியாம தவறு செய்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிளே, என்ன மன்னிச்சிருங்க. என் நிலைய பாத்தியா? என்ன இந்த நிலையில பார்த்த பிறகும் உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? முருகா, உங்ககிட்ட என்னைக்காவது அதை கூட இதை கூடன்னு கையேந்து கேட்டிருக்கேனா? எனக்கு இந்த சோதனையை கொடுக்கலாமா? எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். இதை மட்டும் காப்பாத்து. அவருக்கு பதிலா ஏன் உயிர் எடுத்துக்க? பூ மஞ்சளோட போற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு. அதுலயோ நீ குறைவச்சீனா, நீ ஆண்டவனே இல்ல, ஆண்டவனே இல்ல. என் பாவம் உன்னை சும்மா விடாது, நான் சிந்துற கண்ணீர் உன்னை லேசில விடாது. என் மனசுல பொங்கி வெடிக்கிற எரிமலைக்கு நீ பதில் சொல்ல தாத்தீர். சீதா, என்ன மன்னிச்சிருமா? உன்னை ஒரு சாதாரண பெண்ணு நினைச்சேன், ஆனா ஒரு பெண் தெய்வம். ஆனா அவசியமா உன் குடும்பத்தை நான் கவலைக்கு ஆளாக்கி என்ன மன்னிச்சிருக்கேன். மாலத்தி, அப்பாவை பாத்துக்கம்மா, இத வந்து வளைய கண்ணையோ நினைச்சேன். மாமா, எங்க ராஜா? அவங்க அப்பா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. ராஜாவை பாக்கணும் துடியா துடிக்கிறாரு. சீக்கிரம் சொல்லுங்க மாமா, எங்க ராஜா? ஐயோ பாவம், ராஜாவை பாக்கணுமா? மகன் இல்லையா, பெத்த மகனை பாக்கணும்னு துடிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான் பாத்தியா? கொடுத்து வச்ச போய சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவான். பாவி, அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டியே. போய் என்ன நிறைவேறலைங்கிறதுக்கா அவனை தனியா பிரிச்சு என் குடும்பத்தையே பழி வாங்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருப்பேன். நல்லா இல்ல, பெரிய இடத்து பொண்ணு, ஜட்ஜி பொண்டாட்டி. இந்த சின்னத்தனமான இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. கூலி கொடுக்கணும். அந்த பய செத்து அந்த சீதா தெருவுல அப்போனாலேனும் அன்னைக்கு தாண்டா எனக்கு தல தீபாவளிமா. அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சா துடியா துடிச்சிருவாருமா. ராஜா அப்ப செஞ்ச துரோகத்துக்கு தாண்டா அவனை குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டாந்து அவனை வச்சு சதாசிவம் உள்ள மேல கேச போட்டு அப்பனை மகனை மோத விடலாம்னு நினைச்சு. ஆனா அயோக்கிய போய் அதுக்குள்ள செத்துருவான் போலே. அவன் போனா என்ன,
இவன் இருக்கான் பாத்துக்க. வேண்டாப்பா, எழுந்திருக்காதீங்க, படுத்துங்கப்பா. இல்லப்பா இல்ல, இனி நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. பெத்த தாய் கூட இவ்வளவு பாசத்தோடும் பொறுப்போடும் தான் கடமையை செய்திருக்க மாட்டா. யாரு பெத்த பெண்ணோ அவன் தனக்கு செய்த துரோகத்தையே மறந்து அவனை திருத்தணுன்றதுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறான். இல்ல நடந்து கிடந்த இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற மகாலட்சுமியா வந்தா. அவனால அவளுக்கு ஒரு ஆபத்துன்ற சொல்ல கேட்க நான் உயிரோடு இருக்கக்கூடாதுமா, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுமா, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுமா, நான் உயிரோடு இருக்கக்கூடாது. பாவி பயலே, வந்த போய் பிள்ளைய பெற்றடா. என்ன மன்னிச்சிருக்க அப்பா, என்ன மன்னிச்சிருக்க. நான் திருந்திட்டேன் அவன், நான் திருந்திட்டேன். என் உயிரை கொடுத்தாரா, சித்தியை காப்பாத்துவேன், என் சித்தியை காப்பாத்துவேன். மரியாதையா வர போறியா? என்ன தொட்டி நம்மள கொலை பண்ணப்பட தயங்க மாட்டேன். பைத்தியக்காரி, நீ எவனுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறியோ அந்த ராஜா அவன் பட்ட கடனுக்காக உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ராஜா எல்லா தவறுகளையும் செய்து வந்தா, ஆனா தான் பட்ட கடனுக்காக தாய் அடுத்தவனுக்கு விப்பான் நான் நினைக்கவே இல்லை. இல்ல நீ போய் சொல்ற, அது உண்மையா இருந்தா அவ வாயாலே என்கிட்ட சொல்ல சொல்லு. சித்தி, அவன் பேச்சை நம்பாத, அந்த அயோக்கியம் போய் சொல்றான். ராஜா, ராஜா, thank you.
சொல்றீங்க? அசையாதீங்க. 307. வேற கை செய். சீதா, என்ன நினைச்சிரு? நீ போட்ட சபதத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட. இனிமே உன் இஷ்டப்படியே உனக்கு மருமகளா வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். சீதா, உன் இஷ்டப்படியே அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். ஆனா முதல்ல உன் உடம்பு பூர்ணமா குணமாகட்டும். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. சீக்கிரம் போங்க. அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி சீதா. பொன்மகளே உன் பொறுமை பூமிக்கே பொறுக்கலையோ, பூவிருந்தும் பொட்டிருந்தும் மௌனம்தான் உன் நிலையோ, எங்கிருந்து உனக்கழைப்பு எப்படித்தான் வந்துவிடும், எங்களிடம் இருந்து உன்னை எந்த தெய்வம் பிரித்துவிடும். முக்கனிகள் சேர்ந்திருக்க கட்டாக இருந்தாயே, மூன்று நதி கலந்திருக்க கடலாக அமைந்தாயே, தியாகத்தின் உச்சியிலே நீ ஒரு கலசமம்மா, நீ ஒரு கலசமம்மா, தெய்வத்தின் வாசனிலே நீ ஒரு தீபமம்மா, நீ ஒரு தீபமம்மா. கரணியிலே பெண்கள் எல்லாம் தாயாவதில்லையம்மா, தாயாகும் பெண்கள் எல்லாம் நீயாவதில்லையம்மா. தங்க கோபுரம்